إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد இன்றைய இந்த தலைப்பில் தௌஹீத் என்றால் என்ன ஒரு அறிமுகத்தை எடுத்து வைக்கிறதுக்காக இந்நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். முதலாவது, தௌஹீத் என்றது ஒரு அரபி வார்த்தை. அதன் அடிப்படையான அரபி மொழியாலே பாவிக்கப்படும் ஒரு வார்த்தை. வாஹிதால் எடுத்துப்பட்டது என்றால் ஒன்று. தௌஹீத் என்றால் ஒன்றாக ஒரு விடயத்தை நாங்கள் சம்பந்தமாக்க. தௌஹீத் என்று சுருக்கமாக சொல்லப்படுது தௌஹீதுல்லா, அல்லாவை தனித்ததாக என்ற நம்பிக்கைத்தான் தௌஹீத். அதைத்தான் உலமா சுன்னதி அஹ்லு சுன்னதி வல் ஜமான் உலமாக்கள் தௌஹீதை வரைவிலக்கணமாக சொன்னாக இஃப்ராதுல்லாஹி பில் இபாதா, அல்லாவை தனித்ததா வணங்குமன்றதுக்குத்தான் தௌஹீத் என்று சொல்கிறோம். எவனெல்லாம் அல்லாவை தவிர யாரையும் வணக்கத்துக்கு தகுதி இல்லை என்று கருதி விடுவானே அதுக்கு சொல்றது தௌஹீதை சுமந்து விட்டான், தௌஹீதின் கருத்தை தனக்காக ஏற்றுக்கொண்டான். இதைத்தான் நாங்கள் வார்த்தை ரீதியாக தெளிவாக சொல்கிறோம். அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் சாட்சி கூறேன் அல்லாவை தவிர யாரையும் வணக்கத்துக்கு தகுதி இல்லை என்றும் நான் சாட்சி கூறேன் முஹம்மது அல்லாவின் தூதர் என்றும். இந்த ஷஹாதத், ஷஹாதத்து லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தான் தனித்ததாக வணங்கத்துக்கு உறுதியுள்ளவன் என்றதை நாங்கள் ஒப்பந்தமாக சொல்கிறோம், நம்புகிறோம், எங்கள் வாழ்க்கையிலே செயல்பட எடுக்கிறோம். இதுக்குத்தான் சொல்வது தௌஹீத் என்று. இந்த தௌஹீதின் அடிப்படையாகத்தான் ஒரு முஸ்லிமின் வாழ்க்கை அனைத்து விடயங்கள் அமைந்ததாக இருக்கிறது. நபீனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படித்து தந்ததாக புகாரி முஸ்லிமின் ஹதீஸாக இருக்கிறது, ஒத்தன் தூக்கத்திலிருந்து விலனைக்கு விடிஞ்சிட்டான், எலும்பி விட்டான் என்றால் சொல்வதற்காகவே லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் ரப்பிஃக்ஃபிர்லி. விலனையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் தௌஹீதால. லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு என்ற வார்த்தை, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணக்கத்தில் தகுதி இல்லது, அவன் தனித்தவன், அவனுக்கு இணையே கிடையாது என்ற வார்த்தையாலே எங்களுடைய வெள்ளனையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அவ்வாறே ஒரு முஸ்லிம் தன் வாழ்க்கையின் ஆரம்பம் ஷஹாதத் தோதி முஸ்லிமா அடைஞ்ச நாளிலிருந்து தன்னை அல்லாஹ்வை தனித்ததா வணங்கிறதுக்கென்று ஒப்பந்தமாக அமைச்சி தன்னை எடுத்துக்கொள்வது தான் ஒரு மனிதன் தௌஹீதை சுமக்கிறது என்றது.
இந்த தௌஹீத் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தகுதி இல்லை என்றதை எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு நாளிலேயோ எத்தனையோ விடயங்களை நினைவுகாட்டி தருது. விடிஞ்சுடனே எழும்பும் பொழுது சொல்லும் இந்த திக்ர், இப்பொழுது சொன்ன அந்த திக்ர், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله العلي العظيم رب اغفر لي بوغاري مسلم لي رسول الله படித்தند இந்த ذکر விலனே விடிஞ்சதிலே நாங்க ஆரம்பிக்கும் பொழுது அதிலே நாங்க சொல்லி எங்கட வாழ்க்கையை ஆரம்பிக்கோம். அவ்வாறே நாங்கள் வுது எடுக்கிறோமே, வுது எடுத்து முடிஞ்சுடனே திருப்பி ரசூல் எங்களுக்கு நினைவு காட்டாக இதை சொல்லுமாறு முஸ்லிமின் ரிவாயத் இருக்கிறது. வது செஞ்ச பின்னாலே சொல்றதுக்காக ரசூலா படிச்சு தந்த எங்களுக்கு வார்த்தைகள் தான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. நான் சாட்சி கூறேன், அல்லாஹ்வை தவிர யாரும் வணக்கத்துக்கு தகுதியுள்ளதாக இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த இணையும் கிடையாது. நான் சாட்சி கூறேன், முஹம்மது அல்லாஹ் அடிமையும் தூதரும். இவ்வாறு ஒவ்வொரு விடயத்திலையும் எங்களுடைய வாழ்க்கையின் அமர்வு எழும்புறது அனைத்துமே இந்த தௌஹீதாலே எழுப்பட்டிப்பட்டதா இருக்கிறது என்ற அல்லாவை தனித்ததா வணங்குமென்ற ஒப்பந்தத்தை திரும்பி திரும்பி நினைவு காட்டிக் கொண்டிருக்கோம். இவ்வாறு அல்லாஹ் சுபான தாலா எங்களை எல்லா விடயத்திலையும் அவனை தனித்ததா வணங்குறதும் அவனை தவிர யாரும் வணங்குவது தவிர இல்லை என்றதை நினைவு காட்டுறதுக்காக இரவு பகலுடைய அதுக்காகல்ல எக்கச்சக்கமா உள்ளது. உதாரணத்துக்கு நசாயி அமல்யோம் லைலில் அறிவித்ததாக இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்து எங்களுக்கு படித்து தந்த இந்த ஹதீஸல் வதுவுக்கு பின்னால் சொல்லும் இனமர் வார்த்தையும் தான் சுபஹானக அல்லாஹும்மா வ பிஹம்திக வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். இப்படி ஒவ்வொரு வார்த்தைகளை நாங்கள் அல்லாவை தனித்ததா வணங்குவதற்குள்ளதென்றதை திருப்பி திருப்பி நினைவு காட்டிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையின் அடிப்படை. அவன் எந்த திரும்பும் எந்த வேலையும் எந்த நிமிடத்திலையும் அவனை கண்டென்றால் அல்லாவை தவிர யாரையும் வணக்கத்துக்கு தகுதி இல்லை என்று அவன் சொல்லிக்கொண்டே இருப்பான். வாழ்க்கையின் வழிமுறையிலே அது அவனுக்கு ஒரு அவசியமான ஒரு விடயம். அதானை செவிமெடுத்து விட்டதென்றால் இந்த அதான்லேயே அஷது அல்லா இலாஹ இல்லல்லா அஷது அண்ணா முஹம்மது ரசூலுல்லா அண்டே ஒரு நாளுக்கு ஐந்து நேரம் திரும்பி திரும்பி முஸ்லிம்களிட காதுகளுக்கு நனவு காட்டிப்படுகிறது. அல்லாவை தவிர வணக்கத்துக்கு தகுதி இல்லை, அல்லாவை தவிர வணக்கத்துக்கு தகுதி இல்லை என்று இதெல்லாம் என்னது தௌஹீத். அந்த தனித்ததா அல்லாஹ் வணங்குமென்ற அந்த கொள்கை அந்த விளக்கத்தை நினைவு காட்டிப்படுகிறது. அவ்வாறே இந்த அதானை நாங்கள் செவிமடுத்த பின்னால் நாங்கள் அதுக்கு திருப்பி என்ன சொல்லுதென்றால் அனஷது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு ரதீது பில்லாஹி ரப்பன் வ பிமுஹம்மதின் ரசூலன பில் இஸ்லாமி தீனன் ஸஹீஹ் முஸ்லிமின் ஹதீஸ் இருக்கு. அங்க முஅத்தின் அஷது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று குரலாக ஒவ்வொரு ஐந்து தொழுகைகளை கூட இங்கிருக்க பொதுமகனான முஸ்லிம் அதை செவிமெடுத்து என்ன சொல்வது ரசூலுல்லாஹ் படித்து தந்திருக்கே وَأَنَا أَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ رَضِيتُ بِاللَّهِ رَبًّا وَبِمُحَمَّدٍ رَسُولًا وَبِالْإِسْلَامِ دِينًا. إِنَّمَا نَحْنُ كَأَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَنَكَتُكُ تَهْدِي إِلَيْهِ وَنَتَنِتَّوَن وَنَكُرَ نَيْكَدِيَادُ مُحَمَّدَ அவனுடைய அடிமையும் தூதரனும் رَضِيتُ بِاللَّهِ رَبًّا அல்லாஹ்வை ரப்பாகنا திருப்தியாக ஏற்றுக்கொண்டேன், முஹம்மதை தூதராகنا ஏற்றுக்கொண்டேன், திருப்தியாக இஸ்லாமை மார்க்கத்தாக நான் திருப்தியாக ஏற்றுக்கொண்டேன். இது ஒவ்வொரு முஅத்தினுடைய அதானுக்கு பின்னால சொல்லத்துக்கு எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படித்து தந்த வழிமுறைகள். இவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த விடயத்தை நாங்கள் திரும்பி பார்த்தாலும் அதிலே நாங்கள் எடுத்தது என்னது அல்லாவை திவிரை உனக்கு தகுதியிலே நினைவு காட்டிக்கொண்டே இருக்கிறது. அவன் பெரியவன் அண்டு அவன் அவன் எங்களுக்கு வணக்கத்துக்கு தகுதியுள்ளதையே மட்டுமல்லது என்றது. தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது வலது கையெழுது கையை நீங்கள் கெட்டினுடனே நெஞ்சிலே வைத்த உடனே அங்கு அல்லாஹ் சுபான தாலாவுகை நினைவு காட்டுறதுக்காக ஹசூலுனா சல்லாஹ் அலே சொல்லம் எங்களுக்கு அறிவிக்கிறதாக சொல்றதாக இதை இமாம் திருமதி அபுதாவுத் நசாரி அறிவித்த சஹியான ஹதீஸ்ல இருக்குது. சுபான கல்லாஹும் அபிஹம்திக வத்தபாரக்ஸ்முக வத்தாலா ஜண்டுக்கு வலாயிலாக என்று அல்லாஹ் சுபான தலா நினைவு காட்டி
திருப்பி ஓதும் இந்த ஹதீஸ். இல்லவா, எக்கச்சக்கமான ஒவ்வொரு ஹதீஸ்லையும் அதைத்தான் எங்கள் ரப்புல் ஆலமீன் வஹ்தானியத் அவன் தனித்தவன் என்றதை எடுத்து காட்டுறதுக்காக ஓதும். இன்னமொரு ரிவாயத்தில் வந்து இன்னமொரு ஹதீஸ் தான், வஜ்ஜஹ்து வஜ்ஹி லில்லதி ஃபத்ர அஸ்ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன் ஸலாத்தி வநுஸுகி வமஹ்யாயி வமாமாதி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வபிதாலிக உமிர்து வஅன மினல் முஸ்லிமீன் அல்லாஹும்ம அன்தல் மலிக் லா இலாஹ இல்லா அன்த لا اله الا انت توحيد كلماكل انت ربي وانا عبدك ظلمت نفسي واعترفت بذنبي فاغفر لي ذنوبي جميعا انه لا يغفر الذنوب الا انت واهدني لاحسن الاخلاق لا يهدي لاحسنها الا انت واصرف عني سيئها لا يصرف عني سيئها الا انت لبيك وسعديك والخير كله بيديك والشر ليس اليك انا بك واليك تباركت وتعاليت واستغفرك واتوب اليك عند الصحيح مسلم لله رسول الله படிச்சார் எங்களுக்கு தொழுகையில ஆரம்பிக்கலே சுபானك اللهم وبحمدك وتبارك اسمك الدعاء இல்லவா இது ஓது இல்லவா இன்னமொரு ஹதீஸ்ல இன்னமொரு வார்த்தையும் இதை படி எதெல்லாம் அத்தனையும் எங்கள் அல்லாஹ்வுடைய வஹ்தானியத்தை எங்களுக்கு எடுத்து காட்டுறது அவன் தனித்துவனது காட்டுறதிலே தான் எங்களுடைய வாழ்க்கையே அமைச்சிருக்குது. அல்லாஹுமா ரப்ப ஜிப்ராஹீல வமீகாயில வஇஸ்ராஃபீல ஃபாத்திஹ ஸமாவாதி வல்அர்த் عالم الغيب والشهادة أنت تحكم بين عبادك فيما كانوا فيه يختلفون اهدني لما اختلف فيه من الحق بإذنك إنك تهدي من تشاء إلى صراط مستقيم عند الدعوة إلا وإن مردوا من الله الله ليتوذر إليه بارجة دندن رأى الله أكبر كبيرا الله أكبر كبيرا الله أكبر كبيرا والحمد لله كثيرا والحمد لله كثيرا والحمد لله كثيرا سبحان الله بكرة وأصيلا مونو پیدا موزرها إلاوا اللهم لك الحمد أنت نور السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت قيم السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت رب السماوات والأرض ومن فيهن ولك الحمد لك ملك السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت ملك السماوات والأرض ولك الحمد أنت الحق وعدك الحق وقولك الحق ولقاؤك الحق والجنة حق النار حق والنبيون حق ومحمد حق صلى الله عليه وسلم والساعة حق اللهم لك أسلمت وعليك توكلت وبك آمنت وإليك أنبت وبك خاصمت وإليك هاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت அந்த இலாஹி லா இலாஹா இல்லா அந்த இவ்வாறு அல்லாஹ்வுடைய தனித்ததா அவனே மட்டும் வணக்கத்து தகுதியுள்ளது என்பதை நினைவு காட்டுமாறு எங்களுக்கு எங்கள் நபீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிட ஆரம்பிக்க அந்த அதியாக்களை நாங்கள் காண்கிறோம். இவ்வாறு சகோதரர்களே, வாழ்க்கையின் அனைத்து விடயத்திலே எங்களுக்கு திருப்பி திருப்பி இறைச்சனுடைய நினைவு காட்டுறது அவன் எங்களுடைய எங்களுக்கு அவனுக்கு கீழ்ப்பணிஞ்சி அவனை எங்களுக்கு வணக்கத்துக்கு தகுதி உள்ளது என்று எடுத்து காட்டுறதுக்காகத்தான் அனைத்து அதுக்காகளை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் ருக்கூக்கு போனீங்களோ, ருக்கூலிருந்து எலும்பினீங்களோ, சுஜூதிலிருந்து இந்த தொழுகையிட அத்தனை விடயத்தில் இதை காண்கிறோம். அவ்வாறு தொழுகை உள்ளது மட்டுமல்லை, தொழுகை விட்டு வெளியிறங்கும் என்று கடைசி நாங்கள் குந்தி இருக்கும் பொழுதும் அதனுடைய கடைசாதை ஆரம்பி அந்த தஹியாத்தான் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலாத்து வத்தய்யிபாத் வஸ்ஸலாமு அலன் நபி ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து வஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்த புகாரி முஸ்லிமின் ஹதீஸ். இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிற ஆரம்பம் தொழுகிற கடைசி முடிவெல்லாம் அல்லாஹ்வை தனித்ததா வணங்கும் என்பதை நினைவு காட்டித்தான் எங்கள் வாழ்க்கையே அமைச்சிருக்கிறது. அது மட்டுமா, துவா தஷஹுதுக்கு பின்னாலே நாங்கள் துவாவை கேட்டு எல்லாம் பரிபூர்ணமாக முடிஞ்சு திருப்பி நாங்கள் எலும்பி தொழுகையை விட்டு வெளியேறும் என்ற ஒவ்வொரு விடயத்திலேயும் அல்லாவை நினைவு காட்டுமாறுதான் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது. இதுக்கா சலாமுக்கு பின்னால் உள்ள அதுக்காக இருந்தா என்ன, சலாமுக்கு பின்னால் இருந்த விடயங்கள் இருந்த அதிலேயும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் மூணு பயணம் சொல்ல, அது போல இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு அல்முல்க் வலஹு அல்ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் அல்லாஹும்ம லா மானி லிமா அதைத வலா முஅத்திய லிமா மனஅத வலா யன்ஃபஉ தல் ஜத்து மின்கல் ஜத்து என்றதையும் அங்கனைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வழக்கத்தை தகுதியான் அல்லதுக்கு அல்லாவுக்கு மட்டும் என்றதை எடுத்து காட்டத்திலே வலிமை இது இது ஆகின தொழுகையின் விடயங்களை இவ்வாறு தொழுகை விட்டு நாங்கள் இதா என்றும் அல்லாஹ் சுபான தாலாவை நினைவு காட்டுறது.
அவன் தனித்தவன், வணக்கத்துக்கு தகுதியுள்ளவன் எடுத்து காட்டுறது எங்களுக்கு இரவு பகல் உள்ள விடயத்திலே ரசூலுல்லா காட்டி தந்த விடயம்தான். அல்லாவை தனித்ததா வணங்குறது, அவன் தனித்ததா வணங்குறது தகுதி உள்ளதென்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்வது, தௌஹீத் கொள்கையை ஏற்றுக்கொள்வது. இந்த தௌஹீதை தான் முஸ்லிம் தன் வாழ்க்கையிலே எல்லா விடயத்திலேயும் செயல்பாட்டுள்ளவனாக வாழ்க்கையை அமைக்கிறது. அவனுடைய இரவு பகல் இதிலே தான் எழும்பிருக்கிறது. அவன் தூங்க போனாலும் அதை நினைவு கண்டு கொள்வான், அவன் எழும்பினுடனே அதை நினைவு கண்டு கொள்வான், அவனுடைய வில்லனையும் இரவுடைய தொழுகையிலையும் இதை கண்டு கொள்வான். அவன் அத்தனை விடயத்திலே இறைச்சான் அவனுக்கு வணக்கத்து தகுதியுள்ள என்பதில் மாற்று கருத்து இல்லாத தான் முஸ்லிம். இதை என்றால் என்னது? அதுதான் தௌஹீத். இந்த தௌஹீதை சுமந்தவன் தான் முஸ்லிம். இவ்வாறு இஸ்லாமிய உம்மத்து எந்த காலத்திலிருந்து இறைச்சனை வணங்குவதென்றதை ஆரம்பமாக செயல்பட்டு வருது. எல்லா நபிமார்களின் அழைப்பு பணியின் வாழ்க்கையிலேயே அல்லாஹ் தனித்ததா வணங்கப்பட்டதே இந்த தௌஹீத். அனை அபுதுல்லாஹ் சொல்வான், நபிமார்கள் சுமந்த அழைப்பு பணி என்று அல்லாவை வணங்குமாறும் என்றும் அசத்தியத்தாலே தூரமாக இருக்கும் என்றும். இது அனைத்து நபிமார்கள் சுமந்த ஒரு அழைப்பு பணி தான், ஒரு கொள்கை தான் தௌஹீத். இது ஏதோ எவரோ யாரோ வந்து புதுசாக உருவாக்குவது ஒன்றில்லை. என்றாலும் இன்றைக்கு தமிழ்நாம் ஒருத்தர் பாக்கியத்தில் இருக்கிறது. இந்த தௌஹீதுடைய அர்த்தமே அறியாத ஒரு சமூகம், அதை விளங்காத ஒரு சமூகம். ஏதோ எவனோ தன் கூட்டத்துக்கு இந்த பெயரை வைத்துக் கொண்ட காரணத்தினால் அவனுடைய அட்டகாசங்களும் செயல்பாடுகளையும் தன்னை தௌஹீதுவாதி என்று தனக்கண்டு முத்திரை போட்டதால அவனைத் தவிர எவனும் தௌஹீதுள்ளவன் இல்லை என்று கருதுவதிலே ஒரு மடத்தனமான ஒரு மடமை கொள்கையை ஏனைய மக்களை பரவல வாழ்கதை நாங்கள் காண்கிறோம். இஸ்லாமிய வாழ்க்கையிலே எவனெல்லாம் அல்லாவை தனித்ததா வணங்கத்து தகுதியுள்ளவன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டானே, எவனெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரன் ஏற்றுக்கொண்டு விட்டானே, அவன் தௌஹீத் கொள்கையை சுமந்து விட்டான். அந்த தௌஹீதின் வாழ்க்கையிலே அவன் வாழ்ந்து விட்டான். ஏதோ எவரோ தௌஹீதின் விடயத்துக்காக தன்னுடைய கூட்டத்தோ படைக்கு பேர் போட்டுக் கொண்டதோ ஆசையோடையோ தெளிவோடையோ மடத்தனத்தோடையோ இதுக்காக அவன் செய்வதெல்லாம் இந்த தௌஹீத் சுமக்க முடியாது. இந்த தௌஹீதுக்கு நாங்க பழி வாங்க முடியாது. இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத்தில் தௌஹீதின் விடயத்திலே மடையா இருக்க காரணத்தினால், அல்லாவை தனித்ததா வணங்குமன்ற வழிமுறை அறியாத காரணத்தினால் இந்த மடத்தனமான வழிமுறைகள் நாங்கள் காண்கிறோம். இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத்தின் நிலையை நாங்கள் பார்க்குமென்றால் இந்த மடமை குணம்தான் இதுக்கு காரணம். அல்லாஹும்மா அல்லாஹும்மா இஸ்லாமிய உம்மத் அதன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் என்றால், உலமா முஸ்லிமே அன்றிலிருந்து இன்றைக்கு வரை இந்த கொள்கையை எடுத்து வைக்கிறதுக்காக பட்ட பாடு, இந்த தெளிவை மக்களுக்காக எடுத்து வைக்கிறதுக்காக எடுத்த பட்ட பாடு அன்றைக்கும் இன்றைக்கும். உலமா முஸ்லிமீன் இந்த அல்லாவை தனித்ததா வணங்குமன்ற விடயத்திலே எந்த காரியத்திலேயும் பொடுப்போக்காக நடந்தது கிடையாது. ஒரு சிறிய விடயமா இருந்தாலும் அல்லாவின் வணக்கம் என்ற விடயத்திலே அவனாலே தவறு நடக்கும் என்றால், அவன் அது அறியாத செய்யும் என்றால், அதுக்கு தெளிவு காட்டுறதிலே எங்களுக்கு உலமா சுன்னா அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை நூல்களுக்கு மேல நூல்களை பதிஞ்சு விட்டாங்க. தௌஹீதின் கருத்துக்களை விளக்கம் காட்ட, அல்லாவை தனித்ததா வணங்கும் என்ற வழிமுறையில எவ்வாறு நடந்து கொள்ள, அதில் இருக்க அறக்குறைகளை நாங்கள் எவ்வாறுத்திருந்த இந்த விளக்கம் அல்லாவை தனித்ததா வணங்கிய தீர வேண்டும் என்றது ஏதோ யாரோ தனி ஒரு மனிதன் கொண்டு சொன்னதல்ல, இன்றைக்கோ என்றைக்கோ சொல்ல வந்த ஒரு கருத்தல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷ்ரிகீன மக்காக்கு முன்னாலே எடுத்து வளர்த்த ஒரு கொள்கையும் கருத்து தான் அல்லாவை தனித்ததா வணங்கிய தீர வேண்டும் என்று. இந்த தனித்ததா அல்லாவை வணங்கிய தீர வேண்டும் என்ற கொள்கையை அன்றிலிருந்து எப்ப ரசூலுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எடுத்து வளர்த்தாரே, அன்றைக்கிருந்து அல்லாவை தனித்ததா வணங்குதலை முரண்பாடுள்ள அனைத்து கூட்டங்களும் இதிலே முரண்பாடு கண்டது, இதிலே அறக்குறை கண்டது, இதிலே தெளிவு காட்டுறதிலே தனக்கு ஒரு சகிழ்ச்சியாக்கி கொண்டான். அதுக்காகவே அந்த அத்தனை யுத்தங்கள் நடந்தது.
அதுக்காகவே அந்த பிலால் ரதியல்லாஹுனுடைய தண்டனை கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் 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 அஹத் அஹத் என்ற வார்த்தை கடைசி மூச்சியுடைய நிலையிலே இருந்து சொல்கிறவரையும் அவருக்கு கொண்டு வேதனைகளை அமைத்ததே ஒரே ஒரு காரணம்தான், அல்லாவை தனித்ததா வணங்குவதென்றதை அந்த பிலால் முடிவெடுத்து விட்டார்கள். இவ்வாறு அன்றைக்கு அந்த சமூகமும் அல்லாவை தனித்ததா வணங்குவதுக்கு என்று எடுத்த முடிவு, அல்லாவை தவிர யாரும் வணக்க தகுதி இல்லை என்று எடுத்த முடிவு அந்த தௌஹீதின் கருத்திலே எல்லா விடயத்திலேயும் தெளிவாக செயல்படுறது. அன்றைக்கு சஹாபாக்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கு வந்த எதிர்ப்பான கருத்துகளா, அதுக்கு எதிர்ப்பாக வந்த உயிர்களை எடுக்கும் பழி வாங்குறதுலா, அதுக்கு எதிர்ப்பா வந்த யுத்தங்களா, அதுக்கு எதிர்ப்பா வந்த படைகளா, இதையும் அவங்களுக்கு காரணமாகவில்லை. அல்லாவை தனித்ததா என்ற நம்பிக்கையை பெற்றுக் கொள்வதில்லை. சகோதரர்களே, எனது இஸ்லாமிய உள்ளங்களே, அல்லாவுடைய வணக்கம் விடயத்திலே, வணக்கம் என்ற கொள்கை விடயத்திலே அவனை தனித்ததா வணங்கிய தீர வேண்டும் என்ற விடயம் இஸ்லாமிய உம்மத் கடமையாக செயல்படும் அவங்களுடைய ஆக அடிப்படையான இஸ்லாமிய உரிமை இல்ல ஒரு உரிமை. எவனும் அல்லாஹ்வுடைய தனித்ததா வணக்கத்திலே பங்கு கொடுக்க முடியும் என்று சந்தேகப்பட்டு விட்டான் அல்லது அதிலே அனுமதிவு கண்டு விட்டான், அவன் நிச்சயமாக தன் ஷஹாதத்தை புறக்கணித்து விட்டான். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வெளியேறி விட்டான். அவன் உலகத்தில் எந்த பெயரோடையோ பட்டத்தோடையோ வாழ்ந்து விட்டான் என்றாலும் அல்லாஹ்க்கு முன்னாலே அவன் அல்லாவை தனித்ததா வணங்குதென்றதற்கு மகனாக நடந்து விட்டான். மனசிலே நடந்து விட்டானா என்ன, செயல்பாடு நடந்து விட்டானா என்ன, அல்லாஹ்வுடைய தனித்ததா வணக்கம் என்ற விடயத்திலே தன்னை முரண்பாடா வளர்த்து விட்டான் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்க்கு முன்னாலே அவனுக்கு ஒரு சாட்டு கிடையாது. ஏன், அவன் அல்லாவை தனித்ததா வணங்குதென்றே தடமாகிட்டான். ஏனைய சிலைகளுக்கோ, ஏனைய வணக்கங்களுக்கோ, ஏனைய மார்க்க வழிமுறைகளுக்கோ சரிக்கானவும் ஆதரவு காட்டவும் அவனுக்கு அவசியமாகிவிட்டது. அவன் சொன்ன அந்த ஷஹாதத் அல்லாவை திரையாக வணக்கத்துக்கு தகுதி இல்லை என்றது அவன் அதை புறக்கணிச்சு விட்டான். மற்றதுகளும் தகுதி இருக்கிறது என்று தன் அமலால காட்டிவிட்டான், தன் சகிச்சால காட்டிவிட்டான், தன் நெஞ்சால காட்டிவிட்டான். எந்த வகையிலே அவன் எவ்வாறு செயல்படுவானே அந்த வகையிலே அல்லாக்கு முன்னாலே இதுடைய கூலிக்கு அவன் பொறுப்பை சுமப்பான், இதனுடைய தண்டனை சுமப்பான். இதிலே முஸ்லிம்கள் தரமாக வாழ வேணும். அல்லாவுடைய தனித்ததா வழங்குவதிலே உறுதியாக வாழ வேணும். அன்றத்துக்காகவே ஐமத்து சுன்னா தொகுத்த நூல்களை பற்றி இந்த இடத்திலே நான் உங்களுக்கு எடுத்து வைக்க ஆசைப்படுறேன். கிதாபு தௌஹீத் அந்த பெயரால் எழுதிப்பட்ட கிதாபா இருக்கட்டும், அல்லது தௌஹீத் கருத்துகளுக்கு அதன் பாடங்களுக்கு சம்பந்தமான பெயர்களால் எழுதிப்பட்ட கிதாபனாக இருக்கட்டும், அல்லது அதனுடைய மசாயில் அதனுடைய விடயங்களுக்கு விளக்கம் காட்டும் கிதாபனாக இருக்கட்டும், இல்ல அந்த தௌஹீதை அறக்குறையா கண்டு வந்தவங்களுக்கு மறுப்புகள் கொடுத்துப்பட்ட கிதாபனாக இருக்கட்டும், இந்த அனைத்து குதுபுகள் ஐமத்து சுன்னா ஏன் தொகுத்தாங்க முஸ்லிம்கள் தனித்ததா அல்லாவை வணங்கி தீர வேணும், அதில் எந்த வகையான ஷிருக்கோ இணை வைக்கிறதிலே பங்கு கிடையாது என்றதை எடுத்து காட்டுறதுக்காகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை தெளிவா முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டும், மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றதுக்காக தொகுத்தாங்க. இந்த தௌஹீதை பற்றி சுமந்த கிதாபல் அல்லது எழுதிப்பட்ட நூல்கள் ஒன்று என்றில்லை, எக்கச்சக்கம் உள்ளது. இதனை வாசிக்கிறதிலே காலம் நேரம் போகும். என்றாலும் என்னுடைய மக்களுக்கு தொகீதுடைய பட்டி விடயத்திலே அறிமுகமாக ஆக வேண்டுமென்றதுக்காக சில அவசரமாக சில நூல்களுடைய பெயர்களை நான் உங்களை முன்வைக்கிறேன். அது தொகுத்த இமாமலுடைய மௌத்தா போன வருடங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். இதிலே நீங்கள் தெளிவாக விளங்க முடியும் எந்த காலத்திலிருந்து ஐம்பத்து சுன்னா இதை ஆரம்பிச்சிருக்கிறது. இதுக்கு முன்னால் நான் எடுத்து காட்டின மாதிரி இம்மாக்கள் இதை காட்ட முன்னால் எங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விடயத்திலே அதுக்காக இல்லை அல்லாவை தனித்ததா வணங்குவது என்றதை எடுத்து காட்டுறதுக்காக எக்கச்சக்கமான அதுக்காகளை எடுத்து காட்டிவிட்டார். படுக்கும் பொழுது ஆயத்தில் குர்சியோத அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் என்று ஆரம்பிக்கிறோம். அல்லாவே அவன் தான், லா இலாஹ இல்லாஹு அவர் கடவுளே வணக்கத்துக்கு தகுதியுள்ளதாக இல்லை அவனை தவிர என்று ஆரம்பிக்கிறோம். அவ்வாறு எங்களுடைய தூக்கம் நான்
நாங்கள் அந்த சிறிய மரணத்தை நோக்கும் பொழுது அதை நாங்கள் நோக்குவோம். அதே மாதிரி வெள்ளனையாகி நின்றாலும் இரவாகி நின்றாலும் நாங்கள் வெள்ளனாகி நின்றாலும் இரவாகி நின்றாலும் எங்களுடைய அதுக்காகலே ரசூலுல்லா அன்றைக்கிலிருந்து ஆரம்பிச்சு எங்களுக்கு விளக்கம் காட்டினதுதான். எதுக்கு நாங்கள் சொல்கிறோம், வெள்ளனையுடைய துவாக்கள் அல்லது மாலையுடைய துவாக்கள் அஸ்பஹனா வஸ்பஹல் முல்குல் இல்லா அல்ஹம்துலில்லா லா இலாஹா இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் ரப்பி அஸ்அலுக ஹைர மா ஃபீ ஹாதல் யௌம் ஹைர மா பஅதஹு வஅஊது பிக மின் ஷர்ரி மா ஃபீ ஹாதல் யௌம் வஷர்ரி மா பஅதஹு. அந்த துவாயின் பரிபூர்ணமானது அதிலேயும் வெள்ளனை ஆகிட்டது. நாங்கள் வெள்ளனை கிளம்பி விட்டோம். அல் முல்குலில்லா ஆட்சி அல்லாவுக்காகவே அல்ஹம்துலில்லா அல்லாஹ் பண்ணமல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த தௌஹீதில் ஆரம்பிக்கிறோம். அவ்வாறு இரவாகினாலும் அதை நாங்கள் சொல்வதற்கு ரசூலுல்லாஹ் படுத்திருந்தது. அல்லாஹுமா பிக அஸ்பஹனா வபிக அம்சைனா வபிக நஹ்யா வபிக நமூத் வஇலை கண்ணுஷூ எல்லா உன்னாலேயே நாங்கள் வெளியே வெள்ளனை கெளும்புவோம் உன்னையோடையே நாங்கள் இரவுகளை எழும்புவோம். அப்படி ஒவ்வொரு இடத்திலையும் எங்களுக்கு அல்லாவை தனித்ததா வணங்குறது என்றதை நினைவு காட்டுறதிலே எங்கள் நபீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்த ஒரு வழிமுறை அது. எல்லா அதுக்காகலையும் நாங்கள் காண்கிறோம். எல்லா அதுக்குகளையும் அல்லாவுடைய நினைவு காட்டுறதிலே எங்களை வாழ்க்கை அமைகிறது. இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் செயல்பட்டு வந்தாங்க. என்றாலும் முஸ்லிம்கள் அதிட கவனம் செலுத்துவதில் இருந்து பரிபூர்ணமாக தூரமாக காரணம்தான் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் அண்ட் அல்லாவை தனித்ததா வணங்குது என்றது. ஏதோ ஒரு நேரம் இல்ல ரெண்டு நேரம் சொல்வது என்றதை யோசித்து விட்டாங்க. இல்லவா அது வாழ்க்கையின் இல்லாம் சொல்வதாக சிறப்பான திக்ரல் என்னது லா இலாஹா இல்லல்லாஹ்ன்றது. இவ்வாறு முஸ்லிம்கள் வாழ்க்கையிலே எல்லா விடயத்திலேயும் அன்றைக்கு ஆரம்பமாக எப்பெல்லாம் கிதாபுகளாக இமாமல் தொகுக்க ஆரம்பிச்சாங்களே அன்றைக்கிருந்து சிறிய சிறிய விடயத்திலே அல்லாவின் நம்பிக்கையிலே தவறு நடக்குமே அதுக்காக நூல்களை தொகுத்தாங்க. அல்லாவை தனித்ததா விளங்குறதுக்கு தொகுத்தாங்க. இமாம் அப்துல்லாஹ் இப்னு வஹப் அபுபக்கர் அல் குரஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யார் 197 ஹிஜ்ரிலே மௌத்தாகினார். அன்றைய காலத்திலே கதிர் விடயத்திலே கதறியான ஃபித்னாக்கள் காலத்திலே நடந்து பட்டதிலே அல்லாஹ் நம்பிக்கையில் அறக்குறையான பேச்சில் ஆரம்பிச்சுடனே கிதாப் அல் கதர் அல்லை தொகுத்து அல்லாஹ்வுடைய கதிரிலே விடயத்திலே எவ்வாறு நம்பிக்கை வேணும் அதை தனித்ததாக அவனுக்கு அமைக்க வேண்டும் என்றதிலே நூலை தொகுத்தார். அவ்வாறு அல் காசிம் இப்னு ஸல்லாம் 224 ஹிஜ்ரிலே மௌத்தா போன இமாம் அன்றைக்கு முஸ்லிம்களுடைய நம்பிக்கையிலே அறக்குறையானது தவறானதுகளை வெளியாலே அறியாமலுக்கும் தெரியாமலுக்கும் அந்நிய மதங்களாலே பூந்துபட்டதைக் கண்டு அதை தடுக்க உண்மையான நம்பிக்கையை எடுத்து வழிகாட்ட அவர் தொகுத்தார் கிதாபுல் ஈமான் என்று. 224 மௌத்தா போன அந்த இமாம் அவ்வாறு இமாம் இப்னு அபி ஷைபா அதே காலத்திலே 235 ஹிஜ்ரிலே மௌத்தா போன இமாம் கிதாபுல் ஈமானை தொகுத்தார். அதே போல கிதாபுல் அகீதாவை இப்னு அபில் ஹல்லால் அபு அப்துல்லா அஹமது இப்னு முஹம்மது இப்னு ஹம்பல் இப்னு ஹல்லால் இப்னு அசத் ஷைபானி என்றவர் 241 ஹிஜ்ரிலே கிதாபுல் அகீதாவை தொகுத்தார். இதிலே முஸ்லிம்களுடைய கொள்கை அல்லாவை தனித்ததா வணங்கும் என்றதை எடுத்துக்காட்டுறதுக்காக முன்வந்தார். அவ்வாறு இமாம் அல் அதனி 243 ஹிஜ்ரிலே மௌத்த போன இமாம் அல்லாவின் நம்பிக்கை எடுத்து காட்டுறதுக்காக கிதாபுல் ஈமானை தொகுத்தார். அவ்வாறு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை அன்றைய காலத்திலே அடிமையுடைய செயல் விடயத்திலே அல்லாவின் நம்பிக்கையிலே அறக்குறையா மக்கள் நடக்கிறதை கண்டு ஹல்க் அஃபாலுல் இபாத் என்பதை தொகுத்தார். 256 ஹிஜ்ரிலே மௌத்த போன இமாம் இவ்வாறு காலம் காலம் எந்தெந்த நேரம் இதெல்லாம் தேவைப்பட்டது உலமாக்கள் தொகுத்தாங்க. 264 ஹிஜ்ரிலே சுன்னாண்டு இமாம் இஸ்மாயில் இப்னு யஹ்யா அல் முஸ்னி ரஹ்மத்துல்லாஹி அலை அபு இப்ராஹிம் அல் முஸ்னி 264 ஹிஜ்ரிலே மௌத்தா போன இமாம் அவர் அதை தொகுத்தார். அதே போல இமாம் ஹம்பல் இப்னு இஸ்ஹாக் இப்னு இஸ்ஹாக் என்று சொல்லும் 273 ஹிஜ்ரிலே கிதாபுல் ஃபிதன் ஃபித்னாக்கள் காலத்தை பற்றி எடுத்து காட்டும் அல்லாவின் நம்பிக்கையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றதிலே கிதாபை தொகுத்தார். அவ்வாறே அல்லாவின் நம்பிக்கை விடயத்திலே உறுதியாக நாங்கள் செயல்பட்டு அல் ஹவுது அல் கௌசர் யௌம் அல் கியாமத்திலே உள்ளது என்றதை நம்புவதிலேயும் அல்லாஹ் ஹதானியத்தை நினைவு காட்டுவதிலேயும் அன்றைக்கு இமாம் பகி இப்னு மஹ்லத் என்றவர் 276 ஹிஜ்ரிலே தொகுத்தார் அல் ஹவுது அல் கௌசர் நூலை அல்லாஹ் ஹதானியத்தை எடுத்து காட்டுறதுக்காக.
அவ்வாறு 280 ஹிஜ்ரிலே இமாம் அபி சயீத் உஸ்மான் இப்னு சயீத் அலி அல் முரைசி ஜஹ்மிக்கு மறுப்பு கொடுக்கிற விடயத்தில் தொகுத்தார். அது வந்து அல் அனீது ஃபீமா இஃப்தரா அல் அல்லாஹ் யஸ்ஜல் மின் அத் தௌஹீத். ஜஹ்மி அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தேகத்துவ விடயத்திலே பிடிவாத குணத்திலே அல்லாஹுக்கு மேலே குற்றச்சாட்டலை சுமந்ததுக்கு மறுப்பு கொடுக்கிறதுக்கு அவர் தொகுத்தாருடைய அந்த சிறப்பான நூலை இதிலே இமாம் அதே மாதிரி இமாம் அபு சயீத் உஸ்மான் இப்னு சயீத் இப்னு காலித் இப்னு சயீத் அத்தார்மி அஸ்ஸஜஸ்தானி 280 இந்த தொகுத்தை தொகுத்து இஸ்லாமிய உம்மத்தின் கொள்கையை எடுத்து வைத்தார். இவ்வாறு காலம் காலம் உலமாக்கல் அல்லாவின் நம்பிக்கை விடயத்திலே தெளிவு காட்டுறதுக்காக தொகுத்தப்பட்ட கிதாபலாக நாங்கள் காண்போம். அவ்வாறே ரிசாலத்தும் மஹ்லூக் குர்ஆன் படைப்பில்லை, அதல்லாட கலாம் அனல்லாட பண்புகளை எடுத்து காட்டுறதுக்காக இமாம் அபு சாத் இப்ராஹிம் இப்னு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் இப்னு பஷீர் இப்னு அப்துல்லா அல் பக்தாதி அல் ஹர்பி 285 ஹிஜ்ரிலே மூத்தா போனேமா அந்த கிதாபை தொகுத்தார். அவ்வாறு தௌஹீதின் விளக்கங்களை சிறப்பாக எடுத்து காட்டுறதுக்கு தொகுத்துப்பட்ட இனமர் கிதாப் தான் கிதாபு சுன்னா இமாம் இப்னு அபி ஆசிம் ஷைபானி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்றவர் 287 ஹிஜ்ரிலே மூத்தா போன இமாம் அந்த கிதாபை தொகுத்தார். அவ்வாறு இமாம் அப்துல்லா இப்னு அஹமத் ரஹமத்துல்லாஹி அலைஹி கிதாபு சுன்னா அன்றதை தொகுத்தார். 290 ஹிஜ்ரிலே மூத்தா போன இமாம் இதிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் வழிமுறை எடுத்து காட்டுறதிலே அல்லாவை தனித்ததா வணங்குங்க விடயங்களையும் எடுத்து அதிலே தெளிவாக எடுத்து காட்டினார். அதன் தொடரமாக இமாம் அல் மர்வசி இமாம் அல் மர்வசி ரஹமத்துல்லாஹி அலை 294 ஹிஜ்ரிலே மௌத்தா போன இமாம் எங்களுக்கு கிதாபு சுன்னாவை என்று தொகுத்து இந்த அகீதா விடயத்தில் தெளிவு காட்ட அன்றதை எடுத்து வைத்தார். அவ்வாறு அபு பக்ர் ஜாஃபர் பின் முஹம்மது பின் ஹசன் பின் அல் முஸ்தஃபாத் அல் ஃபரியாபி 301 ஹிஜ்ரிலே மௌத்தா போன இமாம் அன்றைக்கு கதிர் விடயத்தில் அல்லாவின் நம்பிக்கையிலே அறக்குறையா நடக்குமை திருத்து செய்கிறதுக்காக முன்வைத்தார் கிதாபை. அவ்வாறு இமாம் இப்ராஹிம் இப்னு சிர் இப்னு சஹல் அபு இஸ்ஹாக் அஸ்ஸஜாஜ் 311 ஹிஜ்ரிலே மௌத்தா போன இமாம் தஃப்சீர் அஸ்மாஉல்லாஹ் அல்ஹுஸ்னா அல்லாஹ்வின் பெயர் பம்பலிட விளக்கம் கொடுக்கிற வழிமுறை என்ற கிதாபை தொகுத்தார். அதன் தொடரமாக அஹ்லுஸ்ஸுன்னா வல் ஜமாஅத்தின் கொள்கையை விளக்கமாக அல்லாவை தனித்ததா வணங்கத்தின் விடயத்தில் விரிவாக ஆழமாக விளக்கம் காட்டுறதுக்கு முன் வந்தது இமாம் அபு ஜாஃபர் அஹமது இப்னு முஹம்மது இப்னு சலாம இப்னு அப்துல் மலிக் இப்னு சலமத் அல் அஸ்தி அல் ஹிஜ்ரி அல் மிஸ்ரி அத் தஹாவி என்று சொல்லப்படும் இமாம் அத் தஹாவி என்று சொல்லப்படும் 321 ஹிஜ்ரிலே மௌத்தா போன இமாம் இதை தொகுத்தார். அவ்வாறு 324 ஹிஜ்ரிலே அல் இபானா நசூலுத்தியான அபுல் ஹசன் அலி இப்னு இஸ்மாயில் இப்னு இஸ்ஹாக் இப்னு சாரிப் இப்னு இஸ்மாயில் இப்னு அப்துல்லா இப்னு மூசா இப்னு அபி புர்தா இப்னு அபி மூசா அல் அஷ்ரி அபுல் ஹசன் அல் அஷ்ரி என்று சொல்லுவாங்க சுருக்கமாக 324 ஹிஜ்ரிலே மௌத்தா போன இமாம் தொகுத்தார் இந்த கிதாபை. இவ்வாறு காலம் காலமாக தௌஹீதின் கருத்தை இஸ்லாமிய உம்மத்திலே தெளிவு காட்டத்தாய் தொகுத்தப்பட்ட நூல்களாக இருக்கிறது. அதே மாதிரி இமாம் அபுல் ஹசன் அஷ்ரி ரிசாலத்துல்லாஹ் அஹ்லுத்தான் பிபாபில் அபுவாப் என்ற கிதாபை தொகுத்தார் இந்த அகீதாவை தெளிவு காட்டுறதுக்காக. அதே மாதிரி இமாம் அபு முஹம்மது அல் ஹசன் இப்னு அலி இப்னு ஹலஃப் அல் பர்பஹாரி ரஹமத்துல்லாஹி அலை எங்களுக்கு பல கிதாபலா தொகுத்து அதில் ஒன்று தான் ஃபேமஸ் ஆனது ஷரா சுன்னா என்றது. ஷரா சுன்னாலே தௌஹீதை திட்ட தெளிவாக அல்லாஹூ நம்பிக்கையிலே பெற்றுக் கொண்டது. அவ்வாறு 297 ஹிஜ்ரிலே அல்லாஹ் சுவமாஹு யஃபி அதை தொகுத்தார் அய்மத்து சுன்னா இமாம் அல் இதிலே தெளிவு காட்டத்துக்கு. அவ்வாறு இமாம் அல் ஃபிரியாபி கிதாப் அல் கதிரிலே அல்லாவின் தனித்ததா வணங்கத்திலே 301 ஹிஜ்ரிலே மௌத்தா போன இமாம் தொகுத்தார். இவ்வாறு 310 ஹிஜ்ரிலே மௌத்தா போனவர் உறுதியான வழிமுறை
சுன்னாவின் உறுதியான வழிமுறையின் எடுத்து காட்டுறதுக்காக இமாம் தபீர் ரஹ்மத்துல்லா இலை 310 ஹிஜ்ரியிலே இந்த கிதாபை தொகுத்தார். அவ்வாறு 311 ஹிஜ்ரியிலே மௌத்தா போன இமாம் அபிபக்கர் அல்லாஹ்வுடைய கிதாப். அதே மாதிரி இமாம் இப்னு ஹுதைமா ரஹ்மத்துல்லா இலை கிதாபை தௌஹீத் என்ற பெயரிலேயே தொகுத்தார். கிதாபு தௌஹீத் என்று 311 ஹிஜ்ரியிலே மௌத்தா போன அந்த இமாம் இவ்வாறு காலம் காலம் உள்ள மக்கள் தௌஹீதுக்கு சேவை செய்கிறதிலே தொடரமாக இருக்கிறது. மௌத்துக்கு பின்னால் நாங்கள் எலும்பி வர வேணும், அல்லாஹ் எங்களை கேள்வி கேட்பான், அந்த தனித்ததான் அந்த கொள்கை அல்லாஹ்வுக்காக நாங்கள் நம்ப வேண்டும் என்றதை தெளிவு காட்ட இப்னு அபி தாவூத் கிதாபுல் பஸ் என்றதை தொகுத்தார். 316 ஹிஜ்ரியிலே மௌத்தா போனேமா. இவ்வாறு உலமாக்கள் காலம் காலமாக தௌஹீதுடைய விடயத்திலே சிறிய சிறிய விடயமாக இருந்தாலும் என்ன தெரிவி காட்டுறதை பின்வாங்கினது கிடையாது. மாறாக நூல்களை தொகுத்து தொகுத்து முஸ்லிம்களை நேர்வழியிலே அடைஞ்சே இருக்க வேண்டும் என்றதுக்காக எடுத்த மோச்செடுத்தான் ஐம்பத்து சுன்னாட போராட்டங்களும் அழைப்பு பணிகளும். அவ்வாறு ஷரஹ் மதாஹிப் அஹ்லுஸ்ஸுன்னா அஹ்லுஸ்ஸுன்னாவுடைய கொள்கைகளுடைய விளக்கம் என்று தொகுத்தார் இமாம் இப்னு ஷாஹீன். 385 ஹிஜ்ரியிலே மௌத்தா போன இமாம் இதில் அஹ்லுஸ்ஸுன்னாட கொள்கை என்னது என்று லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த ஏகத்துவ கொள்கையில வழிகாட்டியை எடுத்து காட்டினார். அவ்வாறு 385 ஹிஜ்ரியிலே மௌத்தா போன இமாம் தாரக்குத்னி கிதாபுஸ்ஸிஃபாத் என்ற அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி விளக்கம் காட்டுறதுக்காக தனி நூலை எடுத்து வைத்தார். அவ்வாறு இமாம் தாரக்குத்னி கிதாபு நுசூல் அல்லாஹ் ஏழு வானத்திலிருந்து பூமியின் வானத்துக்கு இறங்கான் என்றதை எடுத்து காட்டுறதுக்கு தனி நூலை தொகுத்தார். 385 ஹிஜ்ரியிலே மௌத்தா போன இமாம். அவ்வாறே இமாம் தாரக்குத்னி ருயத்துல்லாஹ் அல்லாஹ்வை காண முடியும் கியாமத்திலே அந்த தனித்ததான அந்த அல்லாஹ்வுக்காக நம்பிக்கை அது சுன்னாட கொள்கை. அது சுன்னாட கொள்கை எடுத்து காட்டுறதுக்காக இமாம் தாரக்குத்னி அதுக்கு அந்த நூலை தொகுத்தார். அவ்வாறு இமாம் இப்னு பத் அல் அக்பரி ரஹ்மத்துல்லாஹி அலை அல் இபானத் அல் குப்ரா அந்த நூலை தொகுத்தார். இவர் 387 ஹிஜ்ரியிலே மௌத்தா போனார். இவ்வாறு உலமாக்கள் உலமா சுன்னா காலம் காலமாக இந்த தௌஹீத் கருத்துகள் முஸ்லிம்கள் தெளிவாகவே பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும், நேர்வழியிலே அடைஞ்சிருக்க வேண்டும் என்றதுக்காக இங்கெல்லாம் சிறிய சிறிய தவறு நடக்குமே அதற்கு வழிகாட்டுறதுக்காக தொகுத்துக் கொண்டிருந்தார். அவ்வாறு இமாம் இப்னு வந்த 395 ஹிஜ்ரியிலே மௌத்தான இமாம் கிதாபுல் ஈமான் என்றதை தொகுத்தார். இன்னும் ஒரு கிதாபை கிதாபு தௌஹீத் என்ற பெயரிலேயே தொகுத்தார். அதிலே தௌஹீதை பற்றி விரிவாக எடுத்து காட்ட அவ்வாறு இமாம் இப்னு அபி ஸம்னேன் உசூலு சுன்னா என்று தொகுத்தார். 399 ஹிஜ்ரியிலே மௌத்தா போன இமாம். இப்படி இமாமல் காலம் காலமாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தனித்ததா வணங்க வேண்டும் என்ற விடயத்தில் அல்லாஹ்வுடைய பண்புகளை எடுத்து காட்டும் விடயத்தில் உறுதியாக கிதாபுக்கு பின்னால கிதாபுகள் விளக்கத்துக்கு பின்னால விளக்கங்களை எடுத்து காட்டிக் கொண்டிருந்ததை வழிமுறையாக இருந்தது. அவ்வாறு இமாம் அபுல் காசிம் ஹிபத்துல்லாஹி அலைஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷரஹ் உசூல் இத்திகாத் அஹ்லு சுன்னா வல் ஜமா அந்த கிதாபை தொகுத்தார். இவர் 418 ஹிஜ்ரியிலே மௌத்தா போனாரே. அவர்கள் இதை தொகுத்தார். அன்றைக்கு முஸ்லிம்களுக்கு அல்லாவை தனித்ததா வணங்க வேண்டும் என்ற கொள்கையை எடுத்து காட்டுறதுக்கான திட்ட தெளிவான விடயங்களை எடுத்து காட்டினார். அவ்வாறே 438 ஹிஜ்ரியிலே மௌத்தா போன இமாம் அப்துல்லா இப்னு யூசுப் முஹம்மது இப்னு ஹய்யவி அல் ஜுவைனி அபு முஹம்மது அல் ஜுவைனி என்று சொல்லுவாங்க, இமாம் அல் ஹரமைன் என்று சொல்லுவாங்க. அவர் தஹுத்தார் கிதாப் ரிசாலத்தும் ஃபி இஸ்பாத் அஸ்ஸிவா வல் ஃபௌக்கியத் வமஸ்லத் அல் ஹர்ஃப் வஸ்ஸௌத் ஃபி அல் குர்ஆன் அல் மஜீத். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய ஏழு வானத்துக்கு மேல் எழுதப்படுறது பற்றி அந்த கொள்கையை தெளிவு காட்டுறதுக்காக இதை தொகுத்தார். அவ்வாறு இமாம் உபைதுல்லா இப்னு சயீத் இப்னு ஹாதிம் அஸ்ஸிஜ்ஜி அல் வாயிலி அல் பக்ரி என்று சொல்லும் அபு நஸ்ர் 444 ஹிஜ்ரியிலே மௌத்தா போன இமாம் ரிசாலத் அஸ்ஸிஜ்ஜி இலா அஹ்லி ஸுபைத்
அன்று எழுதிய இதிலே தெளிவு காட்டினார். அல்லாவை தனித்ததா வணங்கும் வழிமுறை என்பதே சகோதரர்களே, உலமாக்கள் காலம் காலமாக கிதாபல் விடயத்திலே தெளிவு காட்டுறது அல்லாவுடைய ஏகத்துவத்திலே அவங்க உறுதியாக செயல்பட்டு வந்தாங்க. ஒரு காலமும் பொடுப்போக்காக அல்லாவுடைய தனித்ததா வணங்குவதிலே எவரும் அனுமதி கண்டது கிடையாது. அவ்வாறே ஏத்திக்காது ஐமத்துல் ஹதீஸ், ஹதீஸ் உலமாக்களுடைய கொள்கை என்றதை அபுபக்கர் அஹமது பின் இப்ராஹிம் பின் இஸ்மாயில் பின் அப்பாஸ் பின் மிர்தாஸ் அல் இஸ்மாயில் ஜர்ஜானி 371 ஹிஜ்ரியில் மௌத்தா போன இமாம் எடுத்து காட்டினார். இவ்வாறு கசீதத்து நூனி அல் கஹ்தானி அண்டதை தொகுத்தார் அபு அப்துல்லா முகமது பின் இசால் அல் கஹ்தானி அல் முஆஃபிரி அல் அந்தலுசி அல் மாலிகி, அந்தலுஸ் ஸ்பெயினுக்கு சேர்ந்த இமாம், மாலிகி மதபுக்குள்ளவர், 378 ஹிஜ்ரியில் மௌத்தா போன இவர் இதை தொகுத்து எடுத்து காட்டினார். இவ்வாறு ஒவ்வொரு காலங்களிலும் ஐமத்து சுன்னாட போராட்டம் எதா இருந்தது, அல்லாவை தனித்ததா வணங்குமாறும் அவனோட எந்த இணை வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை என்றதை எடுத்து காட்டுறதுக்கு நூலுக்கு மேல நூல், கிதாபுக்கு மேல கிதாபை தொகுத்து கொண்டே இருந்தார். எதுக்காக? முஸ்லிம்களை அல்லாவை தனித்ததா வணங்குமன்ற விடயத்திலே ஒரு காலமும் பொடுப்போக்காக எவனும் சிக்கிப்படாமல் கிடைக்க வேண்டும் என்று. التفسير في الدين وتمييز الفرقه الناجيه من الفرق الهالكين الطاهر بن محمد الاسفرايني ابو المظفر 471 ஹிஜ்ரிலே மௌத்தா போன இமாம் தொகுத்தார். இதிலே மார்க்கத்திலே தெளிவு பெற்றுக் கொள்வதும் வெற்றி பெற்ற கூட்டமும் அழிஞ்சிப்படும் கூட்டத்தை பிரித்து காட்டுறதிலே எடுத்த ஆதாரங்களை அல்லாவை தனித்ததா வழங்குறதுக்கு உள்ள அடிப்படையானதுகளை எடுத்து வைத்தார். அவர் 471 ஹிஜ்ரிலே அல்லாஹ் சுப்ஹான தஆலாக்கு நெருக்கமாகினார், மௌத்தாகினார். அவ்வாறு லம்உல் அதில்லா ஃபீ கவாயித் அகாத் அஹ்லு ஸுன்னத் வல் ஜமாஅத் இமாம் அப்துல் மலிக் இப்னு அப்துல்லா இப்னு யூசுப் இப்னு முஹம்மது அல் ஜுவைனி அபுல் முஆலி அண்டு இவருக்கும் இமாம் அல் ஹரமைன் சொல்லிவிடுவாங்க. 478 ஹிஜ்ரிலே மௌத்தா போன இமாம் அவர் இந்த கிதாபை தொகுத்தார். இவ்வாறு ஒவ்வொரு காலத்திலே இமாம்கள் இதை தொகுத்திலே பின்வாங்குவது. அபு ஹாமித் முகமது பின் முகமது அல் கசாலி தூசி 505 ஹிஜ்ரிலே மௌத்தா போன அவரே எழுதினார். அல் இக்திசாத் ஃபில் இஃதிகாத் கொள்கையிலேயே சுருக்கமாக என்னது இருக்க வேண்டும் என்று இதிலே தௌஹீதை பற்றி பேசுகிறார். அல்லாவை தனித்ததா வணங்குவதை பெற்றார். இவ்வாறு அபு ஹாமிதுடைய இனிமொரு கிதாப் தான் அல் மக்சதுல் அஸ்னா ஃபி ஷர்ஹ் மஆனி அஸ்மா அல் ஹுஸ்னா, அல்லாஹ்வின் சிறப்பான பெயர் பொங்கலுக்கு விளக்கம் காட்டுறதுக்கு என்னுடைய ஆக உயர்ந்த குறிக்கோள் அண்டது எடுத்து கிதாபை எழுதுகிறார். அவ்வாறு அபுல் ஹசன் இப்னு அபி இந்த இமாம் அபு ஹாமித் அல் கதாலி 505 ஹிஜ்ரியில் மௌத்தா போனவராக இருக்கிறார். அதுக்கு பின் தொடரமைகளில் காணது அபுல் ஹசன் இப்னு அபி அலா முஹம்மது இப்னு முஹம்மத் 526 ஹிஜ்ரியில் மௌத்தா போனவர் கிதாபுல் இஃதிகாத் என்ற நூலை தொகுக்கிறார். இவ்வாறு காலங்காலமாக ஐமத்து சுன்னா அன்றறிந்தின்றை தொடரமாக எங்களுக்கு இந்த ஏகத்துவ கொள்கையை சிறப்பாக நாங்கள் வழிகண்டு பின்பற்றிய தீர வேண்டும் நூலுக்கு பின்னால் நூலை எழுதி கொண்டே தான் இருந்தாங்க. 600 ஹிஜ்ரிலே மௌத்தா போன இமாம் அப்துல் கனி இப்னு அப்துல் வாஹித் இப்னு அலி இப்னு சுரூர் அல் மிக்தசி அல் ஜமாஇலி அத் திமஷ்கி அல் ஹம்பலி அபு முஹம்மத் தக்கியுத்தீன் என்று சொல்லுவாங்க. 600 ஹிஜ்ரிலே மௌத்தா போன அல் இக்திசாத் ஃபில் இஃதிகாத் என்ற நூலை எழுதினார். அவ்வாறே அபு முஹம்மத் முவஃபிக் அத்தீன் அப்துல்லா இப்னு அஹமத் இப்னு முஹம்மத் இப்னு குதாமா அல் ஜமாஇலி அல் மிக்தசி சுருக்கமா சொல்லுவாங்க, 620 ஹிஜ்ரிலே மௌத்தா போனவர் லம்அத்துல் இஃதிகாத் என்ற நூலை எழுதி அல்லாஹ்வை தனித்ததா வணங்கும் விடயத்திலே தெளிவு காட்டார். அவ்வாறே 711 ஹிஜ்ரிலே மௌத்தா போன இமாம் அஹமத் இப்னு இப்ராஹிம் இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு மசூத் இமாதுத்தீன் அல் வாசிதி அல் பக்தாதி சும்மத் திமஷ்கி பி இப்னு ஷேக் அல் ஹஸாமீன் என்று சொல்லுவாங்க. அவர் எழுதினார் அந்நசீஹத்து ஃபி ஸிஃபாத் ரப்பி ஜல்லா வஅலா என்ற கிதாபை தொகுத்தார். இவ்வாறு காலங்கள் எதா இருந்தாலுமே சுன்னாவை பின்பற்றத்துக்காக அல்லாவின் மார்க்கத்தை இறக்கிப்பட்ட மாதிரி சிறப்பாக பின்பற்றத்துக்காக எல்லா காலத்திலே உள்ள மாக்களிட முயற்சிகள் தொடர், உலமாக்களிட முயற்சிகள் தொடர். இதை நாங்கள் படித்து விளங்கி விட்டோம் என்றால் தௌஹீத் என்றது இன்றைக்கோ என்றைக்கோ யாரோ கொண்ட ஒரு கிதாபின் பெயரோ ஒரு கொள்கையின் விடயம் அல்ல.
அன்றைக்கு ரசூலுல்லா அஸ்காரங்களை எடுத்து காட்டினது, சஹாபாக்கள் செயல்பட்டது, தாபியின் காலத்திலிருந்து இமாம் அலங்கண்ட ஃபித்னாக்களும் கலங்களும் விடயங்களை அல்லாவை தனித்ததா விளக்க காட்டுறதுக்காக அத்தேனே ஒவ்வொரு கிதாபலை தொகுத்து கொண்டு வந்த தொடர் வரலாறு. இதுதான் நாம் வரலாறின் தொடராக உங்களுக்கு ஒவ்வொரு வரலாறு காலத்திலே இதை எடுத்து காட்டுறது, விலகி கொள்ள தொழிலென்றது. ஏதோ எவரோ யாரோ இன்றைக்கும் அன்றைக்கு குணந்தொண்டதல்ல. அன்றைக்கு ரசூலாக முடிச்சு சஹாபாக்கள் வளர்ந்து இமாமல் வாழத்து வளர்ந்து வச்ச எங்கள் உம்மத்தின் அடிப்படை அஸ்திவார உம்மத்தின் உரிமை, முஸ்லிம்களின் கொள்கையின் உரிமை, இதிலே எவனுக்கும் கையடிக்க முடியாது. எவனும் இதிலே கையடிப்பான் என்றால் என்னை இஸ்லாத்தாலே வெளியேறுக்கு அழைக்கிறான், என்னை இஸ்லாத்தை விட்டு காஃபிராகத்தான் அவன் கேட்கிறான். அதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள விடுவோம் என்றால் எங்களை நிராகரிப்பின் குணத்திலே நாங்கள் வளர்க்கிறது மட்டும்தான். இறைச்சனுக்கு முன்னாலே நிராகரிச்சவனின் பட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக வேண்டும். 724 ஹிஜ்ரிலே மௌத்தா போன இமாம் அலாஉத்தீன் இப்னு அப்தார், அபுல் ஹசன், அலி இப்னு இப்ராஹிம் இப்னு தாவூத் இப்னு சல்மான் இப்னு சுலைமான் அபுல் ஹசன் அலாஉத்தீன் இப்னு அத்தார், அவர் தஹ்தார் அல்இத்திகாத் அல்காலிஸ் மின் அஷ்-ஷக் வல்இன்திகாத். இவ்வாறு காலம் காலமாக உலமா சுன்னா இந்த தெளிவு காட்டுறதிலே நாங்கள் காண்றோம். 748 ஹிஜ்ரிலே மௌத்தா போன இமாம் ஷம்சுத்தீன் அபு அப்துல்லா முஹம்மத் இப்னு அஹமத் இப்னு உஸ்மான் இப்னு கைமாஸ் இமாம் அஸ்-ஸஹபி என்று சுருக்கமாக சொல்லுவோமே, அவர் 748 ஹிஜ்ரிலே மௌத்தா போன இமாம் அல்-உலூல் அலி அல்-கஃபார் அல்லாஹ் சுபானஹு தஆலா உயர்ந்த பண்புகளை எடுத்து காட்டுறதுக்காக ஒரு தனி நூலை எழுதிவிட்டார். அவ்வாறே இமாம் ஸைனுத்தீன் அப்து ரஹ்மான் இப்னு அஹமத் இப்னு ரஜப் இப்னு ஹசன் சல்லாமி இப்னு ரஜப் அல் ஹம்பலி என்று சொல்லுவாங்களே, அவருடைய தொகுத்துப்பட்ட கிதாப் தான் கெலிமத்துல் இஹ்லாஸ். அல்லாஹ்வை தனித்ததா வணங்கும் என்ற கொள்கையை எடுத்து காட்டுறதுக்காக அவர் தனி நூலை தொகுத்தார். அவராகின 795 ஹிஜ்ரிலே மௌத்த போன இமாமாக நாங்கள் காண்போம். அவ்வாறு தஜ்ரீது தௌஹீதுல் முஃபீத் இமாம் அஹமது இப்னு அலி இப்னு அப்துல் காதிர் அபுல் அப்பாஸ் அல் ஹுசைனி அல் உபைதி தகீதுதீன் அல் மிக்ரிசி என்று சொல்வது, அன்ற இமாம் 845 ஹிஜ்ரிலே மௌத்த போன இமாம் இமாம் எங்களுக்கு எடுத்து காட்டினதை நாங்கள் காண்போம். இதாகின 1000 வரலாறு ஹிஜ்ரிக்கு முன்னாலே என்னாலே அவசரமாக உங்களுக்கு முன்னாலே எடுத்து காட்டுறதுக்காக தொகுத்துப்பட்ட நூல்களின் பெயர்களும் இமாம்களின் காலங்களும் என்றாலும் இதுக்கு மேல் மேலதிகமாக எக்கச்சக்கமாக உள்ளது. எனக்கு அவசரமாக என் இஸ்லாமிய உம்மத்துக்கு தௌஹீத் என்ற விடயம் அன்றையிலிருந்து தொடரமாக வரும் எங்களுடைய ஒரு உரிமை, முஸ்லிம்கள் வாழ்ந்து வாழ அடிப்படை அஸ்திவாரம் எடுத்து காட்டுறதுக்காக இந்த நிகழ்வுகளை நாங்கள் எடுத்து காட்டுறோம். இந்த கொள்கை எவரோ யாரோ இன்றைக்கு கொண்டு எங்களுக்கு சொன்ன ஒரு கொள்கை அல்ல, மாறாக நபீனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர் சஹாபாக்கள் தாபியின் தொடர் செஞ்சது. அவ்வாறு 1303 ஹிஜ்ரிலே மௌத்தா போன இமாம் அல் கர்மி என்று சொல்லுவாங்க, இப்னு யூசுப் இப்னு அபி பக்ர் இப்னு அஹமத் அல் கர்மி அல் மக்தசி அல் ஹம்பலி 1033 ஹிஜ்ரிலே மௌத்தா போன எழுதுகிறார் கிதாப் அகாவிலு ஸிகா ஃபி தஅவீலி அல் அஸ்மாஇ வஸ் ஸிஃபாத் வல் ஆயாத் அல் முஹ்கமாத் வல் முஷ்தபஹாத். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெயர் பம்பல் விடயத்திலே எவ்வாறு நம்பிக்கைக்குரியவங்க கொடுத்த கருத்துகளும் அதனுடைய முஹ்கமாத் முஷ்தபஹாத் முஷ்தபிஹாத் எவ்வாறு கையாளும், இவ்வாறு காலம் காலமாக உலமா சுன்னா எங்களுக்கு தௌஹீதின் கருத்துகளை ஏகத்துவ கொள்கையை சரியாக நாங்கள் வாழ்ந்து விளங்குறதுக்காக வைத்ததோடு தான் இந்த கொள்கையின் விடயம். சகோதரர்களே, அல் ஐனு வல் அஸ்ஹரு ஃபீ அகாயிது அஹ்லுல் அஸ்ஹர் அப்துல் பாக்கி இப்னு அப்துல் பாக்கி இப்னு அப்துல் காதிர் அல் பஅலி அல் அஸ்ஹரி அத்-திமஷ்கி தகியுத்தீன் இப்னு ஃபகி குஸ்ஸா ஃபுஸ்ஸா சொல்லுவாங்க. 1071 ஹிஜ்ரிலே மௌத்த போனிமார் தொகுத்தார் இந்த கிதாபை. இவ்வாறு எங்களுடைய ஹிஜ்ரி 1000 வருடம் இதை நாங்கள் காண்கிறோம். அதுக்கு பின்னாலே தொடரமா வருது அத்துரத்துல் மதியா ஃபி அக்த் அஹ்லில் ஃபிர்கத்தின் மர்தியா ஷம்சுத்தீன் அபுல் அவுன் முஹம்மது இப்னு அஹமது இப்னு சாலிம் ஸஃபாரீனி அல் ஹம்பலி தொகுத்தார். 1188 ஹிஜ்ரிலே மௌத்த போனிமார் அவருடைய இன்னமொரு கிதாப் தான் லவாமி அல் அன்வார் அல் பஹிய وصواتع الاسرار الاثريه لشرح الدره المضيه في عقد
في عقد الفرقة المغذية عند كتابك ولكمها تغيذ لأنتنا إليه அல்லா தனித்ததா வணங்கப்பட்ட தௌஹீதின் கொள்கையை சிறப்பாக எடுத்து காட்டுறதுக்கு ஒரு நூலாக தொகுத்தார். லவாமில் அன்வார் அஃப்கார் என்பதையும் கசீதத்து இப்னு அபி தாவூத் அல்ஹாயாக்கு ஷரஹாக தொகுத்தார் முஹம்மது இப்னு அஹமது இப்னு சாலிம் சஃபாரீனி அல்ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலை. அன்றைக்கு இஸ்லாமிய உம்மத்துக்கு தெளிவு காட்டுறதுக்காக அவரை 1188 போன அந்த இமாம் இவ்வாறு காலம் காலமாக ஐம்பத்து சுன்னாட போராட்டங்களும் மோச்சலும் தொடரமாகத்தான் காணுவோம். இஹ்துல் ஜிமான் ஃபி பயான் ஷுஅபுல் ஈமான் என்றதை முஹம்மது இப்னு முஹம்மது இப்னு அப்துல் ஹஸ்ஸாக் அல் ஹுசைனி அபுல் ஃபைத் அல் முலக்கம் பி முர்தா அல் ஜுபைதி என்றவர் 1205 ஹிஜ்ரில யமனுக்கு சேர்ந்த ஒரு பெரும் பெரிய அறிஞராக இருந்தார். அன்றைய காலத்தில் தொகுத்தார் 1205 மௌத்தா போன இமாம் அவ்வாறு ரசூலுத்தீன் இஸ்லாம் இமா அகவா இதில் அர்பா அண்டு இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் இப்னு சுலைமான் தமீம் நஜ்தி ரஹமத்துல்லாஹி அலை 1206 ஹிஜ்ரில மௌத்தா போன இமாம் தொகுத்தார். அவரும் அவ்வாறு கிதாபு தௌஹீத் அந்த சிறப்பான கிதாபை தொகுத்தார். இவர் 1206 மௌத்தாகினார். அதே இமாமின் கிதாப் தான் தௌஹீதின் விளக்கம் காட்டுறதில்லையால் கவாயிதில் அர்பா தலாசத்தில் உசூல் தலாசத்தில் உசூல் இவா தில்லத்திஹா கஷ்ஃபு ஷுபஹாத் மஜ்மூஉத் ரிஸாலத்தி தௌஹீத் வல் ஈமான் மசாயிலுல் ஜாஹிலியா என்றதெல்லாம் அன்றைக்கு இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலை அன்றைக்கு அந்த மக்களுக்கு சகிச்சைகளை தெளிவு காட்டுறதுக்காக தொகுத்தது. 1206 மௌத்தா போன இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலை. அதன் தொடர்பாக இமாம் அப்துல் அசீஸ் இப்னு முஹம்மது பின் சவுத் மலிக் அப்துல் அசீஸ் 1218 ஹிஜ்ரி இன்றைக்கு இன்றைக்கு மம்லகத்தில் அரபித்து சவுதியாட அரசனை ஆட்சி ஆரம்பிச்ச அந்த ராஜா அவர் இமாமா இருந்தார் முஜாஹிதா இருந்தார். அவர் தொகுத்தார் இஹ்ரிசாலா தௌஹீதை பற்றி தெளிவு காட்டத்திலே இவருடைய மரணம் 1218 அந்த இமாமின் போராட்டத்திலே இந்த நாட்டை ஏற்பட்டினது மட்டுமல்லை அவ்வாறு இந்த நாட்டில் இன்றைக்கு வரையும் அதுதான் காரணம். இந்த கொள்கைக்கு கொடி தூக்கி போராட்டமே அந்த ஆல் சவுதின் குடும்பங்கள் ஆதரவாக நடக்கிறது. எங்கள குடும்பத்திலே இந்த கொள்கையோடைய வளர்ந்த குடும்பம் தானது. இன்றைக்கோ ஏதோ அறக்குறைகள் மனிதனால் நடந்தாலும் அல் இமாம் அல் முஜாஹித் அல் அல்லாஹ் அப்துல் அசீஸ் முஹம்மது பின் சவுத் ரஹமத்துல்லாஹி அலை இதில் ஒரு போராட்டமான இமாம் இருந்தார். அவ்வாறு அலஹது சமீன் ஃபி ஷர் அஹாதீஸ் உசூலுத்தீன் ஹுசைன் இப்னு கன்னாம் இப்னு அபி பக்ர் இப்னு கன்னாம் அல் நஜதி அல் அஹ்சா இல் மாலிகி மாலிகி மதனுக்கு சேர்ந்த இமாம் 1225 ஹிஜ்ரில் இந்த கிதாபை தொகுத்தார். அவ்வாறு அல் அஸ்பு الفواكه الادب في معتقد الشيخ محمد عبد الوهاب صفاته பற்றி சொல்றதுக்கு تحفه المدنيه في لقيده السلفيه عند تحت احمد بن ناصر ابن عثمان بن معمر النجد التميم الحنبلي 1200 لموتى بنيما ورد توضيح توحيد الخلائق في جواب اهل العراق عند ذي تحت سليمان بن عبد الله بن محمد بن عبد الوهاب عبد الوهاب دي محمد عبد الوهاب دي بيرن தொகுத்தார். 1233 ஹிஜ்ரில் மௌத்தா போன இமாம் அவ்வாறு அந்த இமாம் சுலைமான் இபின் அப்துல்லா இபின் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லா அந்த முஹம்மது அப்துல் வஹாபுடைய பேரன் இனமொரு கிதாப் தொகுத்தார் தைசீர் அல் அசீஸ் அல் ஹமீத் ஃபி ஷர்ஹ் கிதாப் அத்தௌஹீத் அல்லதி ஹக்குல்லாஹி அல் அபீத் அந்த கிதாபுடைய விளக்கத்தை தொகுத்தார். அதே தொடர் ரிசாலத் அத்தௌஹீத் அந்த தக்வியத் அல் ஈமான் என்ற பெயரில் இஸ்மாயில் இபின் அப்துல் கனி இபின் வலி இல்லா இபின் அப்துல் ரஹீம் அல் உமர் தஹ்லவி இந்தியாவுக்கு சேர்ந்த இமாம் 1246 மௌத்தா போன இமாம் இதை தொகுத்தார். அவ்வாறு இர்ஷாது திகாத் இலா இத்திஃபாக் ஷராயல் தௌஹீத் வல் மிஹாத் வல் நுபுவாத் அந்த கிதாபை முஹம்மது இபின் அலி இபின் முஹம்மது இபின் அப்துல்லா ஷௌகானி ரஹமத்துல்லாஹி அலை யமனுக்கு சேர்ந்த இமாம் 1250 ஹிஜ்ரில் இதை தொகுத்தார். அவ்வாறே அவர் தொகுத்த ஏனே கிதாப் அல் தௌஹீதை பற்றியுள்ளது தொஹுஃபி மதாஹிபு ஸலஃப் என்ற கிதாப். அவ்வாறே உலமாக்கள் காலங்காலமாக இப்படி பல நாட்டுகள் ரீதியாக நாங்கள் காண்போம் இந்த கிதாபை தௌஹீத் விடயத்திலே விளக்கம் காட்டுதலை
முக்கியத்தனம் காட்டுது. அவ்வாறே இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி இன்னமொரு பெயர் அப்துல் ரஹ்மான் இப்னு ஹசன் இப்னு முஹம்மது அப்துல் வஹாப் என்றதை அல்-மத்லபுல் ஹமீத் ஃபி பயான் மகாசிதுத் தௌஹீத். யார் 1285 ஹிஜ்ரிலே மௌத்தா போனவராக இருக்கிறார்கள் அவர் இந்த கிதாபை தொகுத்தார். அவரே இன்னமொரு கிதாபை தொகுத்தார், முஹம்மது அன்வர் அல் கஷ்மீரி மறுப்பாக பயான் கலிமத்து தௌஹீத் என்று. அவ்வாறு அவரே இன்னொரு கிதாபையும் தொகுத்தார், ஃபத்ஹுல் மஜீஸ் கிதாபு தௌஹீத் என்று. அவ்வாறு கிதாபு தௌஹீத் குர்ஆன் அல்-முஹைதீன் ஃபீ தஹ்கீக் தௌலத்துல் அம்பியா வல் முர்சலீன் என்று அந்த இமாம் அப்துல் ரஹ்மான் இப்னு ஹசன் இப்னு முஹம்மது அப்துல் வஹாப் இப்னு சுலைமான் அத்-தமீமி முஹம்மது வஹாப் ரஹ்மத்துல்லாஹி பெயரத் இவர் 1285 ஹிஜ்ரிலே மௌத்தா அவரும் இதை தொகுத்தார். இவ்வாறு காலம் காலமாக உலமா சுன்னா இந்த விடயத்திலே முக்கியத்தனம் காட்டுவதை நாங்கள் காண்போம். قطف الثمر في بيان عقيدة أهل الأثر الإمام أبو الطيب محمد صديق الصدخاني بن حسن بن علي بن لطف الله الحسين البخاري القنوجي رحمة الله عليه إنديا كسيد راجع وإرد بول پرد راجع وإرد رعاية منوت يلي هجري لموتا پون إمام إن كتابة التهدى إبواري قالم قالما علماء السنة إذ لي سير پرد لي پنواري نذكر هذا رسالة التوحيد أن محمد عبدو بن حسن خيرullah 1323 ஹிஜ்ரிலே மௌத்தா போனிமார் இந்த கிதாபை தொகுத்தார். அவ்வாறே இமாம் இப்னு கய்யிம் எழுதின கசீதாக்கு விளக்கம் காட்டுறதாக தௌதீஹுல் மகாசித் தஸ்ஹீஹுல் கவாயித் ஃபீ ஷர்ஹ் கசீதத் இமாம் இப்னு கய்யிம் என்று இமாம் அஹ்மத் இப்னு இப்ராஹிம் இப்னு ஹமத் இப்னு முஹம்மத் இப்னு ஹமத் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஈசா தொகுத்தார். இவர் 1327 ஹிஜ்ரிலே மௌத்தாகினாரே அன்றைய காலத்தில். அவ்வாறே العقائد الإسلامية من الآيات القرآنية والأحاديث النبوية عبد الحميد محمد بن باديس السنهاجي عند الجزائر بسيد الإمام آية منوتي أمبتي أمبد هجري موتى فون إمام إذي التهتا. ورسالة الشرك ومظاهر المبارك من محمد الميلي الجزائري الجزائر بسيد الإمام آية منوتي أمبتنا على هجري موتى فون عند كتاب التهتا. والتنبيهات اللطيفة فيما احتوت عليه الباسطية من المباحث المنيفة لإمام عبد الله عبد الرحمن بن ناصر بن عبد الله بن ناصر بن حمد على سعدي إمام ابن السعدي اللي صلح ذي عائرة منوتي الوتي عار الهجر لي وطاب ونرر عند كتاب التوتار. أولي القول السدي شرع كتاب التوحيد التوتار يبواري تفسير اسماء الله الحسنان التوتار. أواري التعليقات السنية على العقيدة الواسطية بن فيصل بن عبد العزيز بن فيصل بن حمد المبارك الحريملي النجدي عرتي منوتي الوتار هجل موتى بون إمام ورده الدار. أواري أعلام السنة المنشورة لإعتقاد الطائفة الناجية المنصورة عند تليب لي إمام حكمي حافظ بن أحمد بن علي الحكمي يبر عائرة منوتي الوتي إليه جغل موتا هنا أوري ذي تهتا. أواري أوري تهتي نمر كتابتا معارج القبول بشهر السلم الوصول إلى علم الأصول عند التوحيد لي ملكن غلي فيريوا هدت كاترتك التهت بطا بكتاب. أواري حقيقة التوحيد لبديع الزمان سعيد النورسي பாகிஸ்தானுக்கு சேர்ந்த தௌஹீத் கொள்கையின் பெரும்பெரியோர் அறிஞர் 1379 ஹிஜ்ரிலே மௌத்தாயின அந்த இமாம் இந்த கிதாபை தொகுத்தார். அல் காயித் இலா தஸ்ஹீஹ் அல் அகாயித் என்பதை தொகுத்தார் அப்துல் ரஹ்மான் இப்னு யஹ்யா இப்னு அலி இப்னு முஹம்மது அல் முஅல்லமி அல் யமனி. பாகிஸ்தானுக்கு யமனுக்கு சேர்ந்த ஹிந்துஸ்தானிலே வாழ்ந்த ஒரு இமாம் 1386 ஹிஜ்ரிலே அவர் மௌத்தாகினார். அவ்வாறு ஹாஷியத் துர் அல் மதிய في عقد الفرقة المغذية عبد الرحمن بن محمد بن قاسم العاصمي حنبلي النجدي عند التهتار 1392 غنده جغلي. أوار كتاب حاشية كتاب التوحيد عبد الرحمن بن محمد بن قاسم العاصمي القحتاني الحنبلي النجدي 1399 عند إمام عند كتابه التهتار كتاب التوحيد حاشية ولكا قلاها. இவ்வாறு பல பல காலங்களாக நாங்கள் காண்போம். அன்றைக்கு ரசூலுல்லாஹ் தொடரும் சஹாபா தாபி இந்த காலம் தொடரும். இன்றைய வரும் இந்த காலங்கள் வரை இந்த கிதாபுகளுடைய விளக்கங்கள் தௌஹீதுடைய விளக்கங்கள் சுமக்கிறதிலே உலமாக்களிடம் முயற்சிகள். அல் அஸ்மா வ ஸிஃபாத் நக்லன் வ அக்லன் முஹம்மது அல் அமீன் இப்னு முஹம்மது அல் முக்தார் இப்னு அப்துல் காதிர் அல் ஜக்னி ஷங்கீதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எரித்ரியாக்கு சேர்ந்த இமாம் 1393 1393 ஹிஜ்ரிலே மௌத்தா போன இமாம் அவ்வாறு அவர் தொகுத்தார். மனஹஜு வத்ராசாத் லி ஆயாத் அல் அஸ்மா வ ஸிஃபாத் அல்லாஹ்வுடைய பெயர் பம்பளை விளக்கம் காட்டும் தௌஹீத் கிதாபுகளே.
அவ்வாறு நாங்கள் காலம் காலமாக இந்த மூச்சலை காண்கிறோம். ஷஹல் அகீதுல் வாஸ்தியா அண்டே இமாம் முகமது இப்னு ஹலீல் ஹசன் அல் ஹராஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி 1395 ஹிஜ்ரியில் மௌத்த போனவர். மிஸ்ருக்கு சேர்ந்த மிஸ்ரி ஜாமித் அலஹராய் வெளியே வந்த இமாம் இந்த கிதாபை தொகுத்தார். அவர் தௌஹீது பயானுல் அகீதத்து ஸலஃபியத்துன் நக்கியாடு அப்துல்லா இப்னு முகமது இப்னு அப்துல் அசீஸ் இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு ஹுசைன் இப்னு ஹுமைத் 1402 ஹிஜ்ரியில் மௌத்த போன இமாம் இந்த கிதாபை தொகுத்தார். இவ்வாறு தௌஹீத் அல் முஃபீத் லி மசாயில் கிதாப் அத் தௌஹீத் அப்துல்லா இப்னு முகமது இப்னு அஹமது துவேஷ் 1409 ஹிஜ்ரியில் மௌத்த போன இமாம் இந்த கிதாபை தொகுத்தார். இவ்வாறு முதக்கிரத்து தௌஹீத் அண்டு அப்துல் ரசாக் அல் அஃபீஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி 1415 ஹிஜ்ரியில் இருந்த மௌத்தா போன இமாம் இதை தொகுத்தார். அவரை இன்னும் ஒரு கிதாபும் தொகுத்ததாகத்தான். அவ்வாறு பல கிதாபுக்கு அகீதா பட்டி தொகுத்த போராட்டமான இமாமாக இருந்தார். அவ்வாறு சிஃபாத்துல் இலாஹிய ஃபி கிதாபி வஸ்ஸுன்னத்தின் நபவிய்ய ஃபி தௌல் இஸ்பாத்தி வத்தன்தீஹ் அபு அஹ்மத் முஹம்மத் அமான் இப்னு அலி ஜாமி அலி ரஹ்மத்துல்லாஹி அலை 1415 ஹிஜ்ரியில் மௌத்தா போன இமாம் இன்றைய காலத்திலே பல இவருடைய மாணவர்கள் உலமாக்களாக வாழ்வது மஸ்ஜிது நபவியில இவர் இந்த பாடங்களை எடுத்தவராக இருந்தார். அவ்வாறு தஸ்ஹீஹுல் மஃபாஹிம் ஃபி ஜவானிபுல் அகீதா அன்று வழிகாட்டத்துக்காக 1415 ஹிஜ்ரியில் மௌத்தாகின இமாம் ஜாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபு அஹ்மத் முஹம்மத் அமான் இப்னு அலி இமாம் ஜாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபை நாங்கள் காண்கிறோம். அவ்வாறு உசூல் ஈமான் அப்துல் அசீஸ் இப்னு அப்துல்லா பின் பாஸ் மம்லகத்துல் அரபியத்து சவுதியாவுடைய முஃப்தியாக இருந்தவர். 1420 ஹிஜ்ரியில் மௌத்தா போனவர். ஈமான் அடிப்படையிலே அல்லாஹ் நம்பிக்கை விளக்கம் காட்டுறதுக்காக எழுதின கிதாபல் தானா. அகீது சஹிமா இராத்துஹா சஹியான அகீதம் அதுக்கு முரணானது அதுக்கு முரணானது எதென்றது வழிகாட்டுறதுக்காக தொகுத்தார் கிதாபை ஷேக் அப்துல் அசீஸ் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 1420 ஹிஜ்ரியில் மௌத்தா போனார். அவ்வாறு அவர் தொகுத்த கிதாப் தான் பயான் தௌஹீத் அல்லதீ பஅத் அல்லாஹ் பி ருஸுல் ஜமீஅன் வ பஅத் பி காதிம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம். தௌஹீதுக்கு விளக்கம் காட்டுறதுக்கு நூல் எது எல்லா தூதரமாகவும் சுமந்து வந்த கொள்கை இந்த எங்களுடைய இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொகுத்த சுமந்து வந்த கொள்கை என்று எடுத்து காட்டுது தொகுத்த கிதாப். அதே மாதிரி இமாம் ஷேக் பின்பாதுடைய காலத்திலே சயீத் சாபிக் தொகுத்தார் அகீது இஸ்லாமியாண்டு. அவ்வாறு அஸ்மா உல்லாஹி வ ஸிஃபாத்திஹி வ மௌகிஃப் அஹ்லு ஸுன்னா மின்ஹாண்டு ஷேக் முஹம்மது இப்னு ஸாலிஹ் அல் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலை இன்றைய காலத்தின் பெரும்பெரிய அறிஞர்களாக இருந்த ஷேக் பின்பாத் இப்னு உஸைமீன் அல்பானி என்று நாங்கள் சொல்லுமே அஹ்லு ஸுன்னா மூத்த உலமாக்களாக இருந்தவங்களுடைய ஒத்தர் தான் ஷேக் இப்னு உஸைமீன். அவர் தொகுத்தார் கிதாப் அஸ்மா உல்லாஹி வ ஸிஃபாத்திஹி வ மௌகிஃப் அஹ்லு ஸுன்னா மின்ஹாண்டு. 1421 ஹிஜ்ரியில் மௌத்தா போன இமாம் அவருடைய இன்னொரு கிதாப் தால் கவாயித் அல் முஸ்லாஃபி صفات الله واسماء الحسنى هو ده انما كتاب القول المفيد على كتاب التوحيد ان كتاب التوحيد ولكم كاتت التنين ولا توتا تعليق مختصر على كتاب لما تلي اعتقاد الهادي الى سبيل الخشاب بن قدام على كتابك لما تلي اعتقاد ولكم كاتت التوحيد ولكم تكرت ولي توتا هو عرش على عقيدة السفاريني امام سفاريني ده على عقيدة كتابك ولكم كاتت التنين ولي توتا هذا شيخ ابن عثيمين شرح ثلاثة الاصول ثلاثة الاصولكم ولكم كاتت التنين ولا توتا كشف الشبهات عقيدة أهل السنة فتر رب البرية بتلخيص الحموية من هذا أهل السنة والجماعة في العقيدة والعمل நுமிதத்தும் இஸ்லாம் என்ற அனைத்து நூல்களையும் அல்லாஹ் சுப்ஹான தஆலாவுடைய ஏகத்துவ கொள்கை விடயமாக செயல்படுறத வழிமுறை எடுத்து காட்டுறதுக்காக தொகுத்துப்பட்ட கிதாப் தான் இது. அதன் தொடர்பாக எழுதிப்பட்ட இனமர் கிதாப் தான் இமாம் அபு முஹம்மது அப்துல் அசீஸ் இப்னு முஹம்மது இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் மஹ்சின் அஸ்-ஸல்மான் 1422 ஹிஜ்ரியில் மௌத்தா போன இமாம். அதே மாதிரி கைஃப் நஃபஹ்மு தௌஹீத் முஹம்மது இப்னு அஹ்மத் பாஷுமேல் 1426 ஹிஜ்ரியில் மௌத்தா போன இமாம் அவருடைய கிதாப். அதன் தொடர்பாகத்தான் நாங்கள் காண்போம் பல பல இந்த நூல்களை உலமாக்கள் எழுதிக்கொண்டு அன்றைக்கு வரையும் அல் அஸ்லத்து அல் அஜீபுது ஃபில் அகீத் அகீதாலே கேள்வி பதில்களுக்கு விளக்கம் காட்டுறதுக்காக சாலிஹ் இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல்லா அல் அக்ரம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 1428 மௌத்த போனவர். அத்தாலிகாத் அலா மத்ன் அல் மத்ன் அல் இத்திகாதுக்கு விளக்கம் காட்டுறதுக்காக அப்துல்லா இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல்லா இப்னு இப்ராஹிம் இப்னு ஃபஹத் இப்னு ஹம்த் இப்னு ஜிப்ரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 1435 மௌத்த போனவர். இதிலே எடுத்து காட்டோம் முதக்கரத் அல் அகீதத்துல் வாஸிதியா ஷேக் இப்னு உஸைமீன் காண்றோம். இவ்வாறு நாங்கள் காலங்காலமாக உலமாக்களுடைய நூல்களை நாங்கள் எடுத்து காட்டுவது ஏனென்றால் இந்த கொள்கை அன்றையிலிருந்து இன்றைக்கு வரையும் தொடரமாக வந்த ஒரு கொள்கை. ஏதோ முகமது பின் அப்துல் வஹாப் நடுவில் கொண்டதல்ல,
அதுக்கு முன்னாலே இருந்து ஆரம்பிச்சு அதுல இமாம் ஹமீதுல்லாஹ்வுக்கும் அதுக்கு அப்புறம் பங்கிருக்கிறது. காரணம், அவருடைய காலத்திலே மக்கள் தௌஹீதிலே பொடுபோக்காயிருக்கும் பட்சத்திலே அவர் தெளிவு காட்டுறதும் அதை செயல்படுறதிலேயும் அதுக்கு முன் இறங்கி அதை விளக்கம் காட்டுறதிலேயும் அதனுடைய பிதத்திலையும் ஷிர்க்கிற்கும் மறுப்பத்திலையும் அதிகமாக செயல்பட்டார். ஏதோ பிதத்தும் ஷிர்க்கும் அதிகமாக இருக்குமே அவ்வளோ அதிகமாக ஹிதுமத்தலும் செய்வரும் பணியிலே இமாம் முகமது அப்துல்லாஹாப் பெயர் இன்றைய காலத்திலே தௌஹீதிலே பெரும் பெரிய ஃபேமஸ் ஆகினது. அவர்கள்லாம் கொடுத்த பெரும் பெரிய பாக்கியம் இல்லவா? அனைத்து ஐமத்து சுன்னாவும் அல்லாஹ்வை தனித்ததாக வணங்கும் விடயத்திலே போராட்டமும் வழிமுறையும் என்றது அவங்களுடைய அடிப்படைகள். எவரும் இதிலே புறக்கணித்ததில்லை, தவற காண்டதில்லை. தௌஹீத் என்றது எவரோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இமாம் பேசின பேச்சோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துடைய மக்களுடைய கொள்கை அல்ல. இது வந்து ரசூலுல்லாஹ் தொடர், சஹாபாக்கள், தாபியீன், அன்றிலிருந்து இன்றைக்கு வந்து கியாமத் வரையும் இந்த கொள்ளை எவ்வாறு இருக்குமே அவ்வாறு இந்த பூமி உயிரோடு இருக்கும். எப்ப அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கிறவன் ஒத்தனாக இருக்கும் என்றால் பூமி அழிஞ்சிப்படாது என்று ரசூலுல்லாஹ் சஹீஹ் ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் உள்ளது. இந்த கொள்கை தௌஹீதின் கொள்கை. தொழில் என்பதை தெரிந்து கொங்கோ சோதர்களே, ஏதோ தனி மனிதன் சொல்ல வந்த விடயமல்ல. ரசூலுல்லாஹ், சஹாபாக்கள், தாபியீன், அன்றைய காலம் தொடர் இன்றைய காலம் வரையும் எடுத்து வச்சு கொள்கத்தான் அகீதா அது தௌஹீத். தௌஹீதை எவரும் புறக்கணிக்க முடியாது. தௌஹீதை எவரும் புறக்கணிக்கார் என்றால் அல்லாவை தனித்ததா வணங்குறதன்றதை அவர் புறக்கணிக்கிறார். அல்லாவை தனித்ததா வணங்குற விடயத்திலே இவரெல்லாம் புறக்கணிக்க விட்டார். அல்லாவை தனித்ததா விடயத்திலே இவரும் புறக்கணிப்பார் அவன் முஷ்ரிக்காகி விடுவான், காஃபிராகி விடுவான். எந்த முஸ்லிமுக்கும் எந்த வகையிலையும் அல்லாவுடைய இணை வைக்கிறதுக்கு அனுமதி உள்ளதன்றதை அவன் ஒரு காலமும் யூகிக்க முடியாது. அவனது காலமும் அது தனக்கு நம்பிக்கை எடுக்க முடியாது. தன் வாழ்க்கையிலே எந்த செல்லையும் இறைச்சனுடைய வணக்கம் நம்பிக்கையிலே பங்கு எவனுக்கும் கொடுக்க முடியாது. இந்த தாமாக வாழும் கொள்கைக்கு தான் சொல்றது தௌஹீதின் கொள்கை என்று. இந்த கொள்கைக்கு எவரெல்லாம் ஆளாகி விடுவானே அவன் அனைத்து பேரும் தௌஹீதை சுமந்தவனாக இருப்பான். எவரெல்லாம் இந்த கொள்கையிலே தனித்ததா அல்லாவை வணங்கும் என்ற விடயத்தில் தன்னை பொடுப்போக்காக்குவானே, சாட்டுகளை தேடிக் கொள்வானே, வணக்கம் விடயத்திலே அல்லாவோடைய ஏனே வணக்கங்களுக்கு பங்கு கொடுப்பானே, அவன் ஏகத்துவத்தை புறக்கணிச்சு விட்டான். அவன் அல்லாவை தனித்ததா வணங்குகிற ஒப்பந்தத்தை புறக்கணிச்சு விட்டான். அது துனியாலே எந்த பட்டத்தோடு அவன் வாழ்ந்தாலும் அல்லாஹ்க்கு முன்னாலே அவன் அல்லாஹ்வை தனித்ததா வணங்குவது என்று சொல்வது பொய். ஏன்? அவன் ஏனைய விடயத்தை வணங்கிவிட்டான், அவன் பகிரங்கமாக வணங்கிவிட்டான். அவன் இதயத்தாலே ஏற்றுக்கொண்டதோ இல்லையோ செயலாலே செஞ்சுப்படுறது அவனுக்கு அனுமதி இல்லை. யாரும் இவரை பலாத்காரமாக்கவில்லை வணக்கத்திலே. நாங்களே எங்களுடைய உள்ளங்களுடைய பயத்தின் காரணத்துக்காக இந்த பயபக்தியை தன் இதயத்திலே வளர்க்காத காரணத்துக்காக இன்றைக்கு ஏனைய மதங்களுடைய வணக்கங்களை தனக்கண்டு வழிமுறையை சாட்டாங்க. இந்த கல்விலை அல்லாட பயமகமே அந்த கல்விலை இன்னும் எதையும் பயப்படாது. எந்த கல்விலை அல்லாட பயம் இறங்காதே எல்லா வகையான பயமும் அதுக்கு சம்பந்தமாகும். தெரிஞ்சுக்கோங்கோ, புரிஞ்சுக்கொங்கோ, விலகிக்கொங்கோ. இந்த ஷஹாதத் எதுக்காக நபிமார்கள் எங்களை அழைத்ததோ இந்த பயத்தாலே நாங்கள் தூரமாகி தைரியசாலியான அல்லாவின் அடிமையாக வாழ்றதுக்காக வேண்டாம். எப்ப முஸ்லிம்கள் அல்லாவை தனித்ததா வணங்குமன்ற விடயத்தில் பொடுப்போக்காகிவிட்டானே, வழிகேடாகிவிட்டானே, அதன் அர்த்தங்களும் விளக்கங்களையும் இந்த உலமாக்கல்லாக நான் காட்டின அன்றையிலிருந்து இன்றைக்கு தொகுத்துப்பட்டு இந்த நூல்களை படிக்காமலுக்கும் விளங்காமலுக்கும் தன் புத்தியாலே யூகத்தாலேயும் ஆடுறதுக்கு தனக்கன்று மார்க்கத்தை சுமந்து கொண்டானே.
பேரையும் தௌஹீத் என்று வைத்துக் கொள்வாங்க, தௌஹீத் ஜமாத் என்று சொல்லிக் கொள்வாங்க. என்றாலும் இந்த கிதாபை பற்றி தெரிஞ்சதும் இல்லை, விளங்கினதும் இல்லை, கண்டதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. கண்டதாக இருந்தாலும் வாசித்து அவன் உணர்ந்ததில்லை, தெரிஞ்சதில்லை. இந்த தௌஹீதின் பெயரில் சுமந்துபட்ட கூட்டங்களாக இன்றைக்கு ஆடும் அட்டகாசங்கள் இவனாலே ஒரு நாளும் நடந்து படாது. உண்மையாக இந்த கிதாபை விளங்கி படிச்சு தெரிஞ்சவனாக இருந்தான். அல்லாஹ்வும் தூதரும் காட்டின வழிமுறையை தன் மார்க்கத்தை சுமந்தெடுப்பாங்க. நபியும் சஹாபாக்கள் வழிமுறைகளை தன்னை வளர்த்துக் கொள்வாங்க. என்றாலும் சகோதரர்களே, தமிழ் உலகத்துக்கு நடந்திருக்க பெரும் பெரிய துர்பாக்கிய மடத்தனங்கள், மடமையின் கொள்கை தலைவர்கள், தலைவர்கள் இஸ்லாம் பேசும் தலைவர்கள் அல்லாவை பற்றி அறியாதவர்கள், அல்லாஹ் பற்றி தெரியாதவர்கள், அல்லாட பயபக்தி அவங்களை இதயங்களை தொடாதது, அவங்களுக்கு எல்லா பயங்களும் வந்துவிட்டது. இதுக்கே சொல்றாங்க எங்களுக்கு பலாத்காரமாகிவிட்டது. இவரை பலாத்காரமாக்கவில்லை, இறைச்சனுக்கும் பார்க்க பெரியவனு எவனும் கிடையாது, அல்லாவோட இணை வைக்கிறதுக்கு என்னை பலாத்காரமாக்க, நான் அல்லாட அடிமையாக வாழ தெரிஞ்சுவிட்டேன் என்றால், அவனுக்கு சுத்தமாக வாழ தெரிஞ்சுவிட்டேன் என்றால், அந்த பெரியவனுக்கு பேல எவனுமே பெரியவனு கிடையாது, என்னை வந்து அவனாலே மடக்கி திசை திருப்பன். ஆம், நாங்கள் அவனுக்கு சுத்தமாக வாழ்றதிலே நடந்து கொள்ளவில்லை, அதிலே தெரிஞ்சு கொள்ளவில்லை, அதிலே நாங்கள் எங்கள் கொள்கை ரீதியாக சரியாக எங்களை நடந்து கொள்ளவில்லை. நிச்சயமாக எல்லா பயமும் வரும், எல்லா நிகழ்வுகளும், எல்லா நேரங்களும், எல்லா காலங்களும், எல்லா சாட்டுகளும் எங்களுக்கு அல்லாவை பயப்படுவது அல்லது ஏனைய விடயங்களை பயப்படுவது தான் சாட்டாகும். அல்லாவை பயந்தவனாக இருப்பான் என்றால், அல்லாவை நம்பினவனாக இருந்தால் ஏனைய விடயங்கள் அவனுக்கு பயமாக அமையாது. அல்லாவின் நேகத்துவ கொள்கை, அல்லாவின் நம்பிக்கை, அவனுக்கு போதுமான ஆயுதம் எல்லா அசத்தியங்களுக்கு எதிர்ப்பாக முகம் கொடுக்க. இந்த ஆயுதம் இல்லாதவன் அவனுக்கு வீரனாக நடந்து கொள்ள இயலா, அவனுக்கு எதிர்ப்பு காட்ட சக்தி இல்லை, அவனுக்கு உறுதியாக வார்த்தைகளை உச்சரிப்பிக்க முடியாது, அவனுக்கு நம்பிக்கையை சரியாக செயல்பட்டு தன்னை வளர்த்துக் கொள்ள முடியாது. எவ்வாறுடா மற்றவனை வளர்ப்பான், எவ்வாறு மற்றவர்களுக்கு வழிகாட்டுவான்? சகோதரர்களே, தௌஹீத் நபிமார்கள் கொண்டு விடேன், நபிமார்கள் அதிலே நம்பி வாழ்ந்து அன்றைய சமூகத்திலே போராடி தியாகங்களோடு அவங்களும் வாழ்ந்து அவங்கள தோழர்களுக்கும் வாழ வைத்து அவங்களும் சிறப்பாக வாழ்ந்து அவங்களுக்கு பின்னால சஹாபாக்களுக்கு பின்னால தொடர் தாபீனும் அதை பின்பற்றி சுத்தமா பின்பற்றி தாபீனும் அதை சுமந்து பின்பற்றி தமிழ் அத்துமா பின்பற்றி அன்றைய இந்த கொள்கையை கல்வி சுமந்த எல்லா இமாமனும் பின்பற்றினாங்க. அல்லாவே நம்புவதிலேயும் அல்லாடைய ஏகத்துவ கொள்கையை தனக்கென்று வளர்த்துக் கொள்வதிலேயும் அல்லாவுக்கு முன்னாலே எதுவுமே பயப்படுறதுக்கு அவசியமே கிடையாது என்றதை இந்த தெளிவான கல்வி அவனுக்கு வழிகாட்டின. அன்றைய காலமோ என்றைய காலம், இன்றைய காலமோ அன்றைய காலமோ என்றைய காலம், இந்த ஏகத்துவம் பெரும் பெரிய ஆயுதம், இந்த குர்ஆன் சுன்னாவுடைய கல்வி பெரும் பெரிய ஆயுதம், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை பெரும் பெரிய ஆயுதம், பயபக்தி என்றது கல்விலே அடைஞ்சி அவனை தனித்ததா வணங்கும் என்ற கொள்கை பெரும் பெரிய ஆயுதம். இதே போதுமானது ஒரு முஸ்லீம் தரமாக நடப்பான் என்றான். அவன் மட்டுமல்ல சிறப்பாக வாழ்வான், அவனுக்கு அக்கப்பக்கம் சூழ்ந்திருக்கிய அனைத்து மக்களுக்கும் சிறப்பாக வாழ்றதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும். அவனுடைய முன்மாதிரி, அவனுடைய வழிகாட்டி, அவனுடைய கொள்கை, அவனுடைய தைரியம், அவனுடைய நட அனைத்துமே ஏனைய முஸ்லிம்களுக்கு இறைச்சல் நம்பிக்கைக்கு காரணமாகிவிடும். அல்லாவுக்கு முன்னாலே தன்னை அடிமையாக வைக்கவில்லை, எவ்வளவு பெரிய சிறப்பு, எவ்வளவு பெரிய பண்பு, எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து, மதிப்பு, அன்புமில்லாதவன் நல்லா சொல்லும் மாதிரி இருக்குவான்ல, நீங்கள் தான் உயர்ந்தவங்க என்றதெல்லாம் வைப்பான். அந்த உயர்ந்தவனுக்கு நான் அடிமையாக இருந்தேன் என்றான். தௌஹீத் என்ற பெயரில்
கிதாபலா தொகுத்துப்பட்டதும் தொய்தண்ட பேரில் கூட்டங்கள் அமைச்சப்பட்டதும் பெயருக்காக இல்லை, உண்மையாக அதை வழிகாட்டியாக செயல்படும். தொய்தின் பெயரில் தொகுத்துப்பட்ட கிதாபல் இமாமலா தொகுத்துப்பட்டு விளக்கம் காட்டி எல்லா தனித்ததா விளக்கமாக செயல்பட்டு அவங்களும் மக்களுக்கு செயல்பட எடுத்து காட்டின. தொய்தின் பெயரில் இயக்கங்களும் கூட்டங்களும் பெயர்களை போட்டுக்கொண்டு மார்க்கமை படிக்காமலுக்கு, கிதாபலை தெரியாமலுக்கு, விளக்கங்களை அறியாமலுக்கு, மார்க்க கொள்கையை உணராமலுக்கு, சத்தியங்களை தெரியாமலுக்கு, அடிப்படையான கொள்கையின் நம்பிக்கையிலே பொடுபோக்காக நடந்து மக்களுக்கு ஏமாற்றும் ஒரு கூட்டங்கள் தான் தௌஹீதின் பெயரில் அடைஞ்சொலுகிய இயக்கங்கள். இது பயங்கரமா இருக்கிறது. ஏன் பயங்கரம்? பேரல்ல பயங்கரம், அவங்களோட செயல் பயங்கரம். பேர் சிறப்புக்குரிய பேர் தௌஹீத். எல்லா முஸ்லிமின் அஸ்திவா நம்பிக்கை. அன்றான் அவன்கிட்ட இது இல்லை, இந்த கொள்கை இல்லை, இந்த கொலை இல்லை என்ற காரணத்தினால் அவன் என்னதை சுமந்திருக்கிறான்? தர்க்கத்தையும் வாதத்தையும், பிடிவாதத்தையும், அக்லானித்தையும், அஹல் அஹ்வா இவல் பிதாவுட உசுகை. தமிழ் உலகத்திலே தௌஹீத் ஜமாத்தை ஆரம்பித்த பிஜே ஜெயின் அபதீன் ஒரு முல்ஹித். அல்லாவின் பெயர் பம்புலே தர்க்கம் வாதத்திலே ஆடுறவன். அவன் பயங்கரமான வழி கேட்டான். அந்த வாதங்களும் தர்க்கங்களும் அல்லாஹ்வின் ரசூலுடைய பாதையிலிருந்து மக்களை தடுக்கிறதுடைய ஆயுதம். பிஜே ஜெயின் அபுதீன் பேரை தௌஹீத் என்று வைத்தது மட்டும் தவிர தௌஹீதை அளித்தது அவனுடைய பங்கு. குர்ஆன் ஆயத்துகளை புறக்கணிக்க, நபிமொழிகளை குழப்ப, அல்லாஹ்வின் பெயர் பம்புகளை அவன் தர்க்கவாதத்திலே ஆட அடிப்படையான முல்ஹிதீன் உசூலை வாழ்ந்தான், வாழ்கான், வளர்கான். இவரெல்லாம் பிஜே ஜெயின் அபிதீனுடைய விடயத்தில் தமிழ் உலகத்திலே தொஹீதை சுமந்தானே, அவன் தொஹீதை விளங்காது. ஏன்? அவனுக்கு தர்க்கம் தான் தௌஹீத், அவனுக்கு வாதம் தான் தௌஹீத். அல்லாஹ் ரசூலின் குரான் இல்ல தௌஹீத். அண்ணன் பிஜே சொன்னா தௌஹீத், தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அவனுக்கு குழப்பம், சஹாபா சொன்னா குழப்பம், அஇம்மத்து சுன்னா சொன்னா தக்லீத், பிஜே சொன்னா மார்க்கம். அல்லாஹ் போதுமானவன். இதுதான் காரணம் இந்த தௌஹீதின் ஜமாத்தின் பேரில் தமிழகம் பரம்பரைய வழிகேடின் கொடியிலே ஆடுது. இந்த இயக்கங்கள் பேரிலே சிறப்பாக வைத்து விட்டாங்க, என்றாலும் கொள்கைகளை பொடுப்போக்கான மடையர்கள் இந்த தௌஹீதின் கூட்டங்களாக அமைஞ்சி ஆடும் மக்கள். ஒன்றோ குர்ஆன் சுன்னா சஹாபா வழிமுறைகளை நாங்கள் காட்டின இந்த ஐமத்து சுன்னாட நூல்களை உம்மத்துல் இஸ்லாமிக்கு பகிரங்கமாக எடுத்து காட்டி அவங்களும் விளங்கி அதை திருத்துமாறும் என்றால் அவனோட பெயருக்கு தக்க தௌஹீத் வாசியாகுவாங்க. இல்லவா பெயர் மட்டும் தௌஹீத் என்று சுமந்து கொண்டு ஆட்டங்கள்லாம் இல்ஹாத் தர்க்கம் வாதங்களாக இருக்கும் என்றால் இவனுக்கும் தௌஹீதுக்கும் ஒரு சம்பந்தமே கிடையாது. ஆம், பேர் தௌஹீத தவிர இவனெல்லாம் தௌஹீதை சுமந்தவன் அல்ல, தௌஹீதை அழிச்சவன், தௌஹீதை குழப்பினவன், தௌஹீதை நடத்துறதுக்கு தன் செயல்பாடுகளை வழிகேடு காரணமாகினது. சகோதரர்களே, தௌஹீதை சிறப்பாக சரியாக செயல்பட்டது எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதின் தொடர் ஸஹாபத்து ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மயீன், அதின் தொடர் தாபீன்கள், அதின் தொடர் தபஅத் தாபீன்கள், அதின் தொடர் தபல் அத்பா அஇம்மத்து சுன்னா. உங்களுக்காக நான் எடுத்து காட்டினேன். அன்றைய காலம் தொடர் இன்றைய காலம் வரையும் இருக்கும் உலமாக்களின் நூல்கள் பேர்களாக கிதாபுகளும், பேரலாக இமாம்களும், இவங்கெல்லாம் இந்த கிதாப் விடயத்திலே எங்களுக்கு தெளிவாக மார்க்கத்தை அன்றைக்கு நபியும் சஹாபாக்கள் எடுத்து காட்டினவரையும் எங்களுக்கு எடுத்து வைத்தார்கள். அவ்வாறு இன்றைக்கு உயிரோடு இருக்கும்
அல்லாவின் அருளோட இன்னும் உயிரோடு இருக்கும் இந்த சிறப்பான தௌஹீதை சுமந்து மக்களுக்கு வழி காட்டுறதுக்கு உலமாக்களாக இன்றைக்கும் நாங்கள் பிரச்சனைப்பட முடியுமான பல உலமாக்கள் இன்னும் இருக்கிறாங்க. இதுகளையும் நான் முன்வைக்க ஆசைப்படுறேன். அப்துல்லா அல் ஃபௌதான் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌதான் சொல்லுவாங்க. இன்றைக்கு இருக்கிய ரியாதிலே பெரும் பெரிய உலமாக்கள் அவருடைய கிதாப் அல் முல்க் ஸ்பீஷா கிதாப் தௌஹீத் بيان حقيقة التوحيد الذي جاءت به الرسل ودهد الشبهات التي أثيرت حوله عند رب الكتاب متى شرح القواعد الأربع شرح أصول الثلاثة عند إبوار إمام صالح الأثيمين رحمة الله عليه نور لنا ذكر كما كانت ذل عن توحيدك ولكم كاترتك هاي وطر إن معنى لا إله إلا الله ومقتضاها وآثارها في الفرد والمجتمع لا إله إلا الله لأغتمم أذن كريكولهم அதனுடைய பிரதிபலங்களும் தனி மனித நிலையும் சமூகத்திலையும் எடுத்து காட்டுறதுக்காக தொகுத்தனும். அவ்வாறே எங்களுக்கு காலம் காலமா உலமாக்களுடைய சேவைகளை அன்றைக்கு நாங்கள் பேசின மட்டுமல்ல இன்றைக்கும் அல்லாவின் அருளோட எங்களுக்கு பிரயோஜனப்படுறதுக்கு இந்த உலமாக்கள் உயிரோட தான் இருக்காங்க. எவனுக்கு ஆசையோ இன்னும் திருந்துறதுக்கு வாய்ப்பு தூரம் இல்லை. அவங்கள் கைவசம் குந்தி இந்த தெளிவான கொள்கையை பெற்றுக் கொள்ளத்து வாய்ப்பு இன்னும் ஷஹல் அகிதத்து தாவியா தொகுத்து அப்துல் ரஹ்மான் நாசர் பின் புராக் பின் இப்ராஹிம் அல் பர்ராக் என்று உயிரோட தான் இருக்கிறார். இன்னும் துஹ்ஃபத்து சுன்னியா ஷஹ் மந்தூமத் இப்னு அபீதா உதுல் ஹாயியா அன்றதை தொகுத்த ஷேக் அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் மஹசின் அல் பத்ர் மஸ்ஜித் நபவியிலே விளக்கம் காட்டும் ஷேக் ஷேக் அப்துல் மஹசின் அப்பாதுடைய மகான் ஷேக் அப்துல் ரஹ்மான் ஆலிம் சுன்னா அவரும் இதிலே இன்றைக்கு வரை உயிரோட தான் இருக்கிறாங்க. எவருக்கும் பேற்று இந்த கொள்கையை தெளிவாக படித்து விளங்க முடியும். அவர் தொகுத்து இன்னும் கிதாப் அல்லோண்டு தான் அல் கவுலு சதீத் ஃபிஹத் அலாமன் அங்கர தக்சீம் தௌஹீத் எவனெல்லாம் தௌஹீதுடைய வகைகளை பிரிக்கிறதிலே மறுப்பு காட்டினானோ அவனுக்கு ஒரு நேரடியான பதிலாக அன்றொரு கிதாபை தொகுத்து விளக்கம் காட்டான். ஜியாதத்துல் ஈமான் நுக்சானு ஹுக்மல் இஸ்திஸ்னாஃபி ஈமான் அதிகமாகும் குறையும் அன்றதும் அதிலே விதிவிலக்கு காட்டுவதை பற்றி தீர்ப்பலை பற்றி எடுத்து காட்டுறதுக்கு தொகுத்து இடமாக்கிட்டார். இதெல்லாம் ஷேக் அப்துல் ரசாக் அல் பத்ர் ரஹ்மத்துல்லாஹி அலை இன்னும் உயிரோட மஸ்ஜித் நபவிலே பாடங்கள் சொலுத்திக் கொண்டிருக்கிற இமாம் அவருடைய கிதாபுகளும் விளக்கங்களும் இன்னும் எவருக்கும் பேத்து குந்தி இந்த சுத்தமான கொள்கையை விளங்கி இந்த தௌஹீதின் கருத்தலை பெற்று இன்னும் உங்களுக்கு வாய்ப்புள்ளதில்லை அல்லாஹ் சுபானதல்லா பாக்கியம் உள்ளதாகத்தான் வைத்திருக்கிறது. எந்த பிடிவாதமும் கண்மூடித்தனத்தோடையும் பேருக்கும் ஊருக்கும் தௌஹீத் பின்பற்ற தேவையே கிடையாது. சுத்தமான இந்த தௌஹீதை பின்பற்றத்தின் அல்லாஹ் சுபானதல்லா அருளோடை எங்களுக்கு இந்த வாய்ப்புகள் உள்ளதை நான் எடுத்து காட்டுறேன். எவர் இதுக்கு பிரச்சனைப்பட ஆசை விருப்பமாக இருக்கிறது அவனுக்கு அல்லாஹ் சுபானதல்லா இந்த வாசலை தோன்றான் இருக்கிறது. எவரெல்லாம் இந்த உலமாக்களோட நெருங்காமலுக்கு அவங்களோட சபைகளிலே குந்தாமலுக்கு தன் கெட்டித்தனத்திலே தொழிலை விளங்க வந்து விட்டாங்களே இவங்களிலே நாங்கள் அஞ்சோம், இவங்களிலே நாங்கள் அஞ்சோம், இவங்களிலே நாங்கள் பயப்படுவோம். ஏன் எந்த வகையிலே விளங்கினாங்க இந்த தமிழுலகத்தின் தௌஹீதின் பெயரில் பயங்கரமான வழிகேடன் தான் பி ஜே ஜெயில் அபுதே. இவரெல்லாம் தௌஹீதை பேசிக்கொண்டு பி ஜே ஜெயில் ஆதரவு காட்டுறாங்களே இவங்க எல்லாம் தௌஹீது பேருக்கும் ஊருக்கும் வழிகேடரின் கொடிகள். ஒரு காலமும் பி ஜேயின் வழிகேடை கண்டு ஆதரவு காட்டுவான் என்றால் இவன் தௌஹீதை தெரியவில்லை. அதை சரி காணுவான் என்றால் இவன் தௌஹீதின் மடையன் பேச்சாட்டம் என்னதாக இருந்தாலும் தௌஹீதை உலமாக்கள் கிட்டே படிக்காத காரணத்தினால் தன் புத்தி தர்க்கம் முல்ஹிதீன் உசூலை தன்னை வளர்த்துக் கொண்டான் அந்த பிஜாயின் முல்ஹிதீன் தக்க. இவ்வாறு உலமா சுன்னாவிலே நெருங்கி இந்த சஹீஹான கொள்கையை படிப்பார்கள் என்றால் ஆம் நாங்கள் சிறப்பாக மக்களுக்கு இன்னார் பிரயோஜனமானவர் இவரித்தை கொள்கையை நாங்கள் சுமக்க முடியும் என்றதை நாங்கள் பயங்கரமாக பயமில்லாமல் சொல்ல முடியும் இல்லவா? இந்த கொள்கை விடயத்திலே உலமாக்களுடைய சபைகளை குந்தாமலுக்கு சரியான கல்வியை பெற்றுக் கொள்ளாமலுக்கு தன் கெட்டித்தனத்திலே கொள்கையை விளங்க வரானே தன் தர்க்கவாதத்திலே விளங்க வரானே கேட்டா சொல்லுவாங்க நாங்கெல்லாம் படித்தவங்க நாங்கெல்லாம் தெரிஞ்சவங்க இல்லவா? அந்த வாதம் இந்த வாதம் தர்க்கம் எடுத்த விவாதம் இதெல்லாம் வழிமுறையிலே வளர்ந்து வந்தது தௌஹீத் அல்ல.
தௌஹீத் வந்தது ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கொடுத்தது. அந்த வழிமுறையிலே, அந்த அடிப்படையிலே உலமாக்களுடைய சபையில இருந்து அந்த அடிப்படை தெரிஞ்சவர்களை நாம் தௌஹீதை சம்பந்தவன் என்று கருதிவிடுவோம். இன்றைக்கு தௌஹீதின் கூட்டத்தில் அல்ல. அடைஞ்சு வைக்கிய மௌலவிகளும் படைகளும் இந்த தவறான கொள்கையை சுமந்த காரணத்தினால்தான் இந்த வழிகேடெல்லாம் நாங்கள் தௌஹீதின் பெயர்களை காண்கிறோம். குர்ஆனை நிராகரிக்க, ஹதீஸை நிராகரிக்க, சஹாபாக்களை இழிவாக்க, இஸ்லாத்தை அறகுறைய பார்க்க, தீவிரமான போக்குகளை காண, இது அனைத்தும் காரணம் தௌஹீத் அல்ல. இந்த வழிகேடர்கள் தௌஹீதை படிக்காமலுக்கு அந்த பெயரை ஆடிவிட்டாங்க. இன்றைக்கு எத்தனை ஜமாத்தர் பெயர்களை தான் தன்னை சிறப்பு கண்டது தவிர செய்யலை. தபிலீர் ஜமாத் தபிலீர் என்று சொன்னான், தபிலீர் செய்கிறான், எத்தி வைக்கிறான் என்று வணங்கி எத்தி வச்சான். அவன் நாசமாக்கிட்டான் மாசத்தை, மார்க்கத்தை நாசமாக்கினான். எல்லாம் குழந்ததை எத்தி வச்சதே கிடையாது. பள்ளிகளில் குர்ஆன் எத்தி வைக்கிறதுக்கு தடை தபிலீர் ஜமாத், ஹதீஸை சொல்லத்துக்கு தட தபிலீ ஜமாத், மார்க்கத்தை செயல்படுத்து தட தபிலீ ஜமாத். என்றாலும் அவன் பூசி கூசி இறக்கிற மார்க்கம், அதை தனக்கண்டு ஒரு மார்க்கமாக்கி கொண்டு அதுதான் மார்க்கம். குர்ஆன் ஓதி விளங்குகிறது மார்க்கம் அல்ல. அவ்வாறு ஜமாத் இஸ்லாமியாண்டு இஸ்லாத்தின் பெயர்களை சுமந்தாங்க கூட்டம் உண்டு. இஸ்லாத்தை அறக்குறையாக விலகி இஸ்லாத்தை புதைச்சி விட்டான். தர்க்கம் வாதம் வழிமுறையில் இஸ்லாத்தை கொண்டவங்க யாரு? முதலாக ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள். அந்த வழிமுறையிலிருந்து தூரமாயிட்டார். தபிலீர் செஞ்சவங்க யாரு? முதலாவது ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள். இதெல்லாம் விட்டு தனக்கண்டு ஏழு நாட்களும் நாடு நாடு ஊரு ஊரு சுற்றதும் ஒரு தபிலீரா, ஒரு சில்லாவா, ஒரு கஸ்தா, ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் தெரியாத ஒரு வழிமுறையா என்றதெல்லாம் மார்க்கமாக்கி வைத்ததே இன்றைக்கு எங்கள் ஊர்களை தமிழ் உலகத்திலையும் பல உலகங்கள்லையும் மடையர்கள் இதை எடுத்து ஆடுறாங்க. தபிலீராம் ஜமாத் இஸ்லாமியாம் ஜமாத் தௌஹீதாம், இதெல்லாம் பெயர்கள் சிறப்பா இருக்க செயல்கள் அதுக்கு அறக்குற. அவனுக்கு தௌஹீத் தெரிஞ்சதில்லை, இவனுக்கு இஸ்லாம் தெரிஞ்சதில்லை, இவனுக்கு தபிலீர் தெரிஞ்சதில்லை. எத்தனை கொலைகள், எத்தனை குறைகள், எத்தனை குழப்பங்கள் மனிதனோட, எத்தனை அநியாயங்கள் குர்ஆனுக்கு, சுன்னாக்கு, ஹாதீஸுக்கு, சஹாபாக்களுக்கு, இமாமலின் கல்விகளுக்கு, தெளிவுக்கு. இதை சொல்லி நாங்கள் சொல்றதுக்கு உறுதியாக சொல்ல தௌஹீத் என்றதை நாங்கள் தெளிவாக விளங்குவோம். மார்க்கத்தின் அஸ்திவாரம் எவருக்கும் தௌஹீதின் கல்வியை தடுக்கிறதுக்கு உரிமை இல்லது. கிதாபு தௌஹீத் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கிதாப் இன்றைய காலத்தின் அத்தனை ஷிர்க்கும் குஃப்ருக்கும் பதில் கொடுக்கும் ஒரு சிறப்புக்குரிய ஒரு நூல். எவனும் அதிலே கை வைப்பான் என்றால், எவனும் அதுக்கு எதிர்ப்பா பேசுவான் என்றால், அவன் நிச்சயமா அல்ல அவன் தனித்துதான் வழங்குறதுல முடிவு கண்டவன் அல்ல. அவன் இணை வைக்கிறதுக்கு வாசல் தேற்றவன், அவன் குஃபர் செய்யறதுக்கு வாசல் தேற்றவன், அவன் ஷிர்க் செய்யறதுக்கு வாசல் தேற்றவன். முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹுடைய நூல்கள் என்று தொகுத்து பண்றது நஜதிலே எழும்பின தௌஹீத். அந்த மம்லகத்தில் அரபு சவுதிய இன்றைக்கு உயிரோட வாழும் முஸ்லீம்கள் பிரயோசனப்படும், முஸ்லீம் ஒட்டு உலகமே பிரயோசனப்படும் ஒரு காரணம் என்றால் அந்த இமாமின் அழைப்புப்படி தௌஹீதின் அஸ்திவாரம் அந்த இதயத்திலே பதிஞ்சதே காரணம். அது இன்றைக்கு உலகத்துக்கே வழிகாட்டியாக, உலகத்துக்கே பினான்சியலையோ எக்கனாமிக்கலையோ எந்த விடயத்திலேயோ மார்க்கத்திலேயோ வழிகாட்டியாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பெரும் பெரிய ஒரு காரணமாக, மனித சமூகத்துக்கு ஒரு ஆதரவான ஒரு அடிப்படையான இடம் என்றால் மம்லகத்துல் அரபியத்து சவுதியா வபுல்தானுல் கலீஜ். காரணம் அந்த தௌஹீதின் வெளிரங்கமான செயல்பாடு. அந்த தௌஹீத் ஷேகுல் இஸ்லாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலை அன்றைக்கு கொண்டு வந்த தௌஹீதை இவங்க ஏற்றுக்கொண்டாங்க, செயல்பட்டாங்க, ஆதரவாக நடந்தாங்க. அந்த குர்ஆன் சுன்னாவுடைய குரல்களை சுமந்து அவங்களும் அதோட பங்கு கொடுத்து வாழ்ந்து வாழ வச்சு இன்றைக்கு உலக ரீதி மக்களுக்கு இந்த தௌஹீதை வளர்க்கறதுக்கு முயற்செடுக்கிறாங்க. நூல்களாகவா, படிப்படையாகவா, யூனிவர்சிட்டிகளையாகவா ஸ்பான்சர் எடுத்து அவனோட வாழ்க்கையே சம்பளம் கொடுத்து தாயிகளாக நாட்டு நாடுகளுக்கு அனுப்பி இந்த தௌஹீதை பரவலாக்கிறதுக்கு எடுக்கும் முயற்சித்தான் இந்த அரபி நாட்டுகளால் வந்திருக்கிறது. அரபி நாடு என்றது எங்களுடைய அஸ்திவாரமான இடம், எங்களோட கிபிலா, எங்களோட நபி, எங்களோட குர்ஆன் அரபி நாடு அடைய வந்தது.
எவனும் இதுக்கு முகன்பாடாக இருந்தான், நபிக்கு முகன்பாடாகிறான், எங்களோட கிபிலாவுக்கு முகன்பாடாகிறான், எங்களோட குர்ஆனுக்கு முகன்பாடு. அரபி மொழி எங்கள் மொழி, அரபி வழிமுறை, அரபி கலாச்சாரம், இந்த தௌஹீதை வளர்த்த கலாச்சாரம், இந்த தௌஹீதிலே எழும்பின கலாச்சாரம். ஆம், அதிலே அல்லாத நம்பிக்கையிலே நாங்கள் காண்கிறோம். அரபி மொழியிலே, அரபி மொழி இலக்கியத்திலிருந்து எழும்பி வருது அஸ்திவாரங்கள். தௌஹீத் ஒரு கூட்டத்தை மட்டுமல்ல ஏற்பட்டினது, ஒரு வரலாறை மாற்றினது, ஒரு மனித சமூகத்தை ஏற்பட்டது. தௌஹீத் வந்து தன்னையே தனக்கண்டு வளரவில்லை, அதுவும் வாழ்ந்து ஏனைய மக்களும் வாழ வைத்தது. முஸ்லீமும் பிரச்சனைப்படுறான் இன்றைக்கு தௌஹீதாலே, அந்நியரும் பிரச்சனைப்படுறான் தௌஹீத். அல்லாட கோபத்தாலே தூரமாய் அல்லாட அருள்களை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பான பெரும் பெரிய வாசல் தான் தௌஹீத். அக்குல்லாஹி அல்இபாத் அந்த அபுது ஹுவலா துஷ்ரிக்கு பிஹி அஹதா. அல்லாவின் உரிமை அடிமை மேல் என்னதென்றால் அவனை வணங்கிய தீர வேணும், அவனோட எந்த இணை வைக்க அசர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லும் அந்த ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லம் சொல்லும் ஹதீஸ் புகாரி முஸ்லிம் ரிவாயத், இப்னு அப்பாஸின் ஹதீஸ், அல்லாட உரிமை தான் அவனை தனித்தது அவன் என்று. அதாகின தௌஹீத், தௌஹீதிலே கை வைக்கோம், தௌஹீத் எங்களுக்கு தேவையில்லை என்று அல்லாட உரிமையிலே கை வைக்கான், அல்லாவை தனித்தது அவன் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்வான். இன்னும் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபு தௌஹீத், இன்றைய காலத்திலே இன்றைய தேவைக்கு இன்றைய மக்களின் வழிகேடான சிறுகளும் குஃபர்களும் மார்க்கத்தை விளங்காத மடத்தனமான விளக்கங்களுக்கு மறுப்பு கொடுக்கும் ஒரு பரம்பரிய பயங்கரமான தெளிவான திட்ட தெளிவான ஒரு முஸ்லிமின் ஆயுதம் இந்த கிதாபு தௌஹீத். எல்லா வீட்டிலேயும் உள்ள தேவையான அவசியமான கிதாப், எல்லா முஸ்லீமும் இதை பாடம் பாடமாக படித்து வழங்க வேண்டுமான கிதாப், எல்லா அதிகாரம் உள்ளவங்க இதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். கிதாபு தௌஹீத் எங்களுடைய ஆயுதம், எங்களுடைய அஸ்திவாரம், எங்களுடைய உரிமையில ஒரு அடிப்படையான உரிமை, மனித உரிமைக்கு மேலுள்ள கொள்கையின் உரிமை. கிதாபு தௌஹீத் இஸ்லாமிய உம்மத்துக்கு வழிகாட்டினது மட்டுமல்ல, மனித சமூகத்தை ஈடுபட்டி வைத்தது என்பதை நாங்கள் தெரிய வேண்டும். எவருக்கும் உரிமை இல்லை எங்களுடைய எந்த இஸ்லாமிய நூலையும் கை வைக்க. இஸ்லாமிய நூலை நீங்கள் எந்த கருத்தை தவறு காண்கிறீர்கள் என்றால், ஏலும் என்றால் கல்வி ரீதியாகவா? நாங்கள் அதை பொறுப்பு சுமந்து பதில் கொடுக்கிறேன். கல்வி ரீதியாக எவனுக்கும் நாங்கள் சம்பந்தமாக பேசுகிறேன். தவிர அதிகாரமும் பிடிவாதமும் சட்டங்களும் எங்கள் மார்க்கத்தை அமுக்க தடுக்க அனுமதி இல்லது. அது எவரும் அவ்வாறு அடங்குவாங்கள் என்றால் அதை பொறுப்பு சுமப்பான். இந்த மார்க்கத்தை அனுப்பின அந்த ரப்புல் ஆலமீன் அவன் அவனை கவனிப்பான். அவனுக்கு நடக்கும் சுமல்லவா? ரப்புல் ஆலமீன் அவனை கவனிப்பான். அவனுடைய அடிமைகளும் அதிலே பொறுப்போடு சும்மிருக்க மாட்டாங்க. அல்லாஹ்க்கு முன்னாலே நிச்சயமாக கை உயர்த்தி கேட்பாங்க, இறைச்சனுடைய உரிமையிலே கை வைத்துட்டீங்க, ரப்புல் ஆலமீன் இந்த வஹ்தானியத்திலே கை வைத்துட்டீங்க, அல்லாஹ் சுப்ஹான தஆலாவுடைய அடிமை தன்மையிலே கோழி ஆகிட்டீங்க, ஏனே தரமா வாழும் முஸ்லீம்களை கெடுக்க வந்துட்டீங்க, இஸ்லாத்தின் பேரில் இஸ்லாத்தாலே முஸ்லீம்களை வெளியே கலட்ட வந்துட்டீங்க. எவனுக்கும் தொழில் பிடிக்கவில்லை, அவனுக்கு அது இஷ்டமில்லை, தாராளமாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறத்தை யாரும் தடுக்கவில்லை. வேண்டிய மதத்திலே அவன் சேர்ந்து கொள்ளட்டும், என்றாலும் இஸ்லாத்துள்ளுக்கு இருந்து கொண்டு இஸ்லாத்தை கோழையாக்க வேணாம். இஸ்லாத்துள்ளுக்கு இருந்து கொண்டு இஸ்லாத்துக்கு கெட்ட பேரையும் எண்ணத்தையும் வளர்க்க வேணாம். இஸ்லாம் பேச வந்த அனைத்து பேரை நோக்கி சொல்றேன், இஸ்லாத்தை அதிகாரம் சுமந்து மக்களுக்கு நாங்கள் இஸ்லாம் சொல்ல வந்திருக்கோம், நாட்டிலே நாங்கள் முஸ்லீம்களை கவனிக்கிறோம், நாட்டிலே நாங்கள் முஸ்லீம்களுக்கு பொறுப்பு தாரி என்று சொல்ற அனைத்து பேரை பார்த்து சொல்றேன். இந்த முஸ்லீம்கள் மினிஸ்டர்மாராக இருக்கட்டும், உலமாக்களாக இருக்கட்டும், அனைத்து பேரை சொல்றேன், உங்களுக்கு தான் இஸ்லாத்தில் உறுதியாக வாழ முடியாது, தெரியாது என்றதென்றால் தாராளமாக இஸ்லாத்தை விட்டு வெளியாகு. எவரும் உன்னை தடுக்கவில்லை. உனக்கு தேவையான மதத்திலே சேர்ந்துக்கோ, தேவையான குஃப்ரசி, தேவையான அட்டகாசத்தோடை வாழி உன்னை இஷ்டம். என்றாலும் அல்லாவுக்காக இஸ்லாத்தின் பெயரை வைத்துக் கொண்டு இஸ்லாத்தின் அதிகாரம் என்று சொல்லிக் கொண்டு இஸ்லாமிய மினிஸ்டர்மாக என்று சொல்லிக் கொண்டு இஸ்லாமிய உலமாக்கள் என்று சொல்லிக் கொண்டு இஸ்லாமுக்கு கோலையா நடக்க வேணும். இஸ்லாமுடைய காட்சியை கோலையா காட்ட வேணும்.
இஸ்லாம் அல்லாஹ் இல்லை. ஏனைய வணக்கங்களே சம்பந்தமாகத்துக்கு எல்லாம் அனுமதி தரவில்லை. லக்கும் தீனுக்கும் வலிய தீன் எல்லாம் தெளிவாக சொல்லிவிட்டான். அவனுக்கு அவனுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம். எந்த முஸ்லிமுக்கும் அனுமதி இல்லை இனமரும் மார்க்கத்தின் வணக்கத்திலே சம்பந்தமாக. சம்பந்தமாக முன்னால் இனமரு வணக்கத்தை சரி காணுவான் என்றால் அவன் நிராகரிச்சு விட்டான், அவன் வணங்கி விட்டான் என்றால் பகிரங்கமாக அறிவிச்சு விட்டான், நான் அல்லாஹ் வைத்திருக்கிறேனே வணக்கத்திலேயும் சம்பந்தம் என்று. இது ஒரு நிராகரிப்பு, இதில் எவனுக்கும் அனுமதி இல்லை. அவ்வாறு எவரும் நடப்பார் என்றால் அவர் பகிரங்கமாகத்தான் செய்கிறார் என்றால், தைரியமாகத்தான் செய்கிறார் என்றால், அவர் ஏற்றுக்கொண்டால் நான் இஸ்லாத்தை விட்டு மற்ற மதத்திலேயும் கலந்து கொள்வேன், மற்ற வணக்கங்களே செஞ்சு கொள்வேன் என்ற சாட்டுகளை வைத்து காரணம் காட்டுவார் என்றால் அவனுக்கு இஸ்லாத்துள்ளே தைரியமாவால் அறியாதவன். அவனே சொல்றான், எனக்கு ஏழம்மா அல்லா தனியா வணங்க, என்னால முடியாது, எனக்கு பயமா இருக்கிறது, எனக்கு கஷ்டமா இருக்கிறது, எனக்கு ஏனே மக்களோட வாழ்ற மாதிரி வாழ்ந்து ஏனே மக்களோட மதங்களோட மதங்களாக இருந்தால்தான் என் இதயத்துக்கு நிம்மதியும் திருப்தியும் என்று சொல்லுவான் என்றால் அவனை பார்த்து நாங்கள் அவனாலே அல்லாவை தனித்ததா வணங்குறதுக்கு பொறுப்பை சுமக்க முடியாது. அல்லாவுடைய தனித்ததா வணங்கும் மக்களுக்காக விக்காலத்து வாங்கறதுக்கு இடம் கொடுக்க முடியாது. அவனுக்கு இஸ்லாம் பேசுறதுக்கு அனுமதி இல்லை. அவன் வாயில வரும் மார்க்கம் மார்க்கமே இஸ்லாம் அல்ல. அவன் வாயில வரும் விடயங்கள் ஏனைய மதங்களை திருப்தி நாடி ஏனைய வணக்கங்களை சரி கண்டு எல்லாருக்கும் ஆதரவாக வாழ வேண்டுமான ஒரு உயிர்தான் பேசும் தவிர, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த கொள்கையை சுமந்து நான் சாட்சி கூறன் அல்லா திரையாகும் வணக்கத்துக்கு தகுதி இல்லை, நான் சாட்சி கூறன் முகமது அல்லாஹின் தூது கண்ட வணக்கத்தின் அடிப்படையின் எலும்பின ஒரு கொள்கையின் இதயம் பேசுதில்லை. தெரிஞ்சுக்கோங்கோ சகோதரர்களே, என்னுடைய இஸ்லாமிய உள்ளங்களே, அல்லாவை தனித்ததா வணங்க வந்த மக்களே, இமாம் இபின் சீரின் சொன்னதை உங்களுக்கு சொல்லித்தாரேன், இன் ஹாத தீன் அல் இஸ்னாத் லவ் அல் இஸ்னாது லகால மன் ஷா மா ஷா فانظروا بمن تأخذ دينكم இந்த மார்க்கம் அறிப்பார் தொடர்புள்ளது. இந்த மார்க்கத்துக்கு மட்டும் அறிப்பார் தொடர்பு இல்லவா என்றால், லகால மன் ஷா மா ஷா ஒவ்வொருத்தரும் தனக்கு தேவையானது சொல்லிட்டு போவான். فانظروا بمن تأخذ دينكم எவர்கிட்ட இந்த மார்க்கத்தை நீ எடுக்கிறது தெரிஞ்சுக்கோ. எங்கட மக்கள் தெரிய வேணும், எங்கட சமூகம் அறிய வேணும், நான் இந்த மார்க்கத்தை எவர்த்திருந்து பெற்றுக்கொள்கிறேன், அவன் என்னத்தை சொல்றான், எந்த அடிப்படையில பேசுறான், எந்த கொள்கையோட பேசுறான், அவன் யாராக பேசுறான், அல்லாவை நம்பினவனாக பேசுறானா, ரசூலா பின்பற்றனா பேசுறானா, அது எனக்கு தகுதி உள்ள அஹ்லுல் இல்மா, அவன் கிட்ட ஃபத்வா எடுக்கிறது தகுதியான நான் ஒவ்வொரு முஸ்லீமாக தெரிஞ்சிருக்க வேண்டும். எவருக்கும் சொல்லி தெரிவிக்காது. அவன் அவன் அதிகாரத்திலே இருக்கட்டும், அவனுடைய பேச்சிலே ஆட்டத்திலே நடக்கட்டும், நான் முஸ்லீமா வாழ்ந்து இஸ்லாத்தில் எனக்கு வாழ்றதுக்கு வழியை நான் தெரிஞ்சுங்க. இதில் நாங்கள் பொதுப்போக்காக இருப்போம் என்றால், ஷேக் சொல்லிட்டார், மௌலவி சொல்லிட்டார், முஃப்தி சொல்லிட்டார் என்று சாட்டை வச்சு எல்லாருக்கு முன்னாலத்தான் நீங்கள் ஒரு நாளும் தப்ப முடியாது. அந்த ஷேகும் அந்த மௌலவியும் அந்த முஃப்தியும் ஆ முதல் நரகத்துக்கு பின்னால நீங்க அவனோட சேர்ந்து போய், ஏன்னா அவனை தானே தேர்ந்தெடுத்து அல்லாட திருப்தியிட வாசல நீ தடுத்தி. இதை நான் தைரியமாக செல்றேன், தெளிவாக செல்றேன், ஸ்ரீலங்கால இந்த நிகழ்வுகளும் காலங்களும் அல்லாஹ் சொன்னவாறு الله سبحانه وتعالى سبحانه أحسب الناس وأن يتركوا وأن يقولوا آمنا وهم لا يفتنون ما كان يوشد كنت ركام لا آمنا إيمانا سبحانه وهم لا يفتنون وأن سودت بلا ملك ركبين من ولقد فتن الذين من قبلهم ولكم منا على ودهم لكم نغا سودت ركام فليعلم أن الله الذين صدقوا وليعلم أن الكاذبين إجيما الله هذا لي أنميانه وليرتكاتوها بيغ ليرتكاتوها யோசித்துக் கொண்டிருக்கிறாங்களா, எங்களுக்கும் பார்க்க அவன் முன்னேற்றமா பேசிட்டான். அவன் எடுக்கும் முடிவு
ஒரு மடத்தனமான முடிவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். என்னுடைய இஸ்லாமிய உள்ளங்களே, ஈமானை சுமந்தவனே, உனக்கு சோதனையை வந்து தீர்மன் அல்லாஹ் சொல்லுவான். இந்த சோதனையிலேதான் அல்லாஹ் உன்னை உண்மையானவனா பொய்யன் என்று எடுத்து காட்டுவான். இந்த பொய் சாட்டில் ஆடுற கூட்டங்கள் அனைத்தும் தன்னை தப்பிக்கொண்டானே, நாங்கள் தப்பிக்கொண்டோமே, நாங்கள் புத்தியா நடந்தோமே என்று சொல்லிக் கொள்ற அனைத்து கூட்டமே பார்த்து தன்னல்ல சொல்றோம். அசபல்லதீன யஅமலூன சையிஅத்தையஸ்பிகூனா அல்லவா, இவன் எல்லாம் கெடுதாக செய்யறானே, அவன் எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கானே, எங்களுக்கும் பார்க்க முன்னேற்றமா போவான் என்று சமயக்கும். அவனுக்கு தீர்வு மடத்தனமான தீர்ப்பு நிரப்பிலான சொல்றான். இஸ்லாமிய உள்ளங்களே, அல்லாஹ்வை ஈமான் பெற்ற இதயங்களே, உங்களை நோக்கி சொல்றேன், ஈமான் இல்லாமல் வரும் அர்த்தங்களும் குரல்களுக்கு நீங்கள் தோழராக முடியாது. நீங்கள் உண்மையான மூமின் இரண்டாவதுக்கு ஆதரவு காட்ட முடியாது. இறைச்சான் சொல்லிவிட்டான், அல்லாஹ் சொல்லிவிட்டான், முடியாதுன்னு இன்னமல் மூமினூன் இஹ்வான் சொல்லிவிட்டான். நிச்சயமாக சகோதரமாக அழைக்கும் யாரு மூமின்கள், அதை தவிர யாரும் இருக்க மாட்டான் என்று தான் சொல்லுது. இன்ன அண்டா நிச்சயமாக அண்டு தாக்கியது, மா அண்டு வரும் பொழுது தடுக்குது. அண்டா அதை தவிர உள்ளவங்க சகோதராக மாட்டாங்க, அவங்களுக்கு ஒற்றுமை வாழ தெரியாமனோட. இன்னமல் மூமின், மூமின் என்றவன் மட்டும்தான் சகோதரம் இருப்பான். தாகத்தன் ஈமான் இல்லையோ அவனுக்கு சகோதரம் வாழ முடியாது. இந்த ஃபித்னாக்களும் இந்த ஹாலத்தலும் வரும் எங்கள் சமூகங்களை யார் என்ன தோழர் யார் என்ன எதிரி என்றதை எடுத்து காட்டுறதுக்கு நல்லா வைக்கும். فليعلمن الله الذين صدقوا وليعلمن الكاذبين. அல்லாஹ் தாலே உண்மையானவனை எடுத்து காட்டுவான், பொய்யனையும் எடுத்து காட்டுவான். பெரிய பெரிய அறிஞர்கள் சுமந்து கொண்டிருந்தீங்களே, பெரிய பெரிய வழி காட்டியும் சுமந்து கொண்டிருந்தீங்களே, இப்ப காட்டுறீங்க. அவனுடைய இல்மாலையும் அவனோட வழிகாட்டியலே அல்லாஹ் உங்களுக்கு ஈமான் உள்ளவனுக்கு தெட்ட தெளிவா காட்டான், ஈமான் இல்லாதவன் அதை விளங்க மாட்டான், அவன் நாசமாகிய போன. இது நான் இந்த இடத்துல எல்லா விடயத்துக்கும் பதிலாக முன்வைக்கிறேன். சகோதரர்களே, அல்லாஹ் போதுமானவன். நிகழ்ச்சி உங்களுக்கு முன்னாலே தொடர்மாக ஒன்னாக அவருக்கு மேலே நான் தொடர்மா செஞ்சதா காரணமாக அனுமதி கேட்கிறேன். கேள்விகளுக்கு அனைத்தும் நான் இன்ஷா அல்லாஹ் கவனிப்பேன். ஸ்ரீலங்கா 6 AM 6 மணி சுபஹோட இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் நானும் ஒரு மனிதன் என்ற இதிலே எனக்கு பேச குரலே அடங்கிட்டது. எனக்கு அனுமதி தருமாறு எதிர்பார்க்கிறேன் அனைத்து என்னுடைய இஸ்லாமிய சோதனை. அதை சொல்லி இதை போதமாக்கிக் கொள்கிறேன். உங்கள் அனைத்து கேள்வியை நான் காணிப்பேன். நாளிலிருந்து தொடர், நாளைக்கு முடியாது மற்ற நாள் தொடர், 6 மணி வெள்ளனை ஸ்ரீலங்கா டைம் தக்க இன்ஷால்லா இதே லிங்க்ல கேள்விகளை வாசித்து அல்லது அந்த குரலா வந்ததை குரலை பிளே பண்ணி அதுக்கு என்னால முடியுமான பதிலை முன்வைப்பேன். குர்ஆன் சுன்னா சஹாபா வழிமுறை கவனித்து பேசுவேன். அல்லாவின் நம்பிக்கையின் அடிமையின் கடமையாக நடப்பேன். தீர்ப்புகளும் முடிவுகளும் எதிலே அல்லாவும் தூதரும் குர்ஆன் சுன்னாலே காட்டினதும் சஹாபா வழிமுறை உள்ளதே மட்டுமே நாங்கள் தீர்ப்பாக காண்போம். இது அன்றைக்கு மார்க்கமாக இருந்தது அதுதான் நாங்கள் மார்க்கமாக காண்போம். இது அன்றைக்கு ரசூலுல்லாஹ் சஹாபா காட்டின மார்க்கமாக இல்லை, அதை நாங்கள் மார்க்கமாக